நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு இரட்டை இலைக்கு அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் ஒரு சில நாட்களில் வர இருக்கிறது அத்தனை பேரும் ஃபஸ்ட்டு வாக்களிக்கணும் தவறாமல் வாக்களிக்கணும் நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் போடுங்க அது அவர் அவர்கள் விருப்பம் நான் யாருக்கு வாக்களிக்க போகிறேன் ஏன் வாக்களிக்க போகிறேன் அப்படின்றத விளக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஒரு பெரிய அலை வீசியது நான் அப்போது என்ன நிலைப்பாடு எடுத்தேன் என்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் ஏனென்றால் மத்திய அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் அப்போது யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை எனக்கும் மாற்றுக்கிறது இல்லை அப்போது இந்த நிலைப்பாடு எடுத்தோம் அப்போது என்ன முடிவெடுக்கிறதுன்ற ஒரு குழப்பம் யாருக்கும் இருந்திருக்காது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் பிஜேபி மற்றும் அதிமுக ஒரு பக்கம் இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணி ஒரு பெரிய அலை அதிமுக வாக்கு வங்கி கிட்டத்தட்ட இருபத்தி இருபது சதவீதம் வரை குறைந்தது பல தொகுதிகளில் என்பதை பார்த்தோம் ஆனால் இன்று களநிலைமை வேறு மாதிரி இருக்கிறது அன்றைக்கு பத்தொன்பது தேர்தலை ஆளுங்கட்சியாக அதிமுக சந்தித்தது திமுக எதிர்க்கட்சியாக சந்தித்தது இன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது இன்றைக்கி கூட்டணி மூன்றாக பிரிந்து கிடக்கிறது அதனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்த ஒரு குழப்பமற்ற நிலை இப்போது இல்லை என்ன முடிவெடுப்பது என்று ஒரு சில சந்தேகம் இருக்கும் அந்தந்த கட்சியின் ஆதரவாளர்களுக்கு யாருக்கு வாக்களிக்கிறதுன்ற பற்றி ஒரு குழப்பமும் அவர்களுக்கு இருக்கப்போவதில்லை அந்தந்த கட்சிக்காரங்க ஆதரவாளர்கள் உறுப்பினர்கள் நேரடியாக அவங்க கூட்டணிக்கு வாக்களித்து விடுவார்கள் ஆனால் அந்த வாக்குகள் கட்சியினரின் வாக்குகள் ஆதரவாளர்களின் வாக்குகள் மட்டும் ஒரு கட்சியின் ஒரு வேட்பாளரின் வெற்றி தோல்வியை தீர்மானம் செய்வதில்லை இறுதி நேரத்தில் யார் நன்றாக பிரச்சாரம் செய்தார்கள் ஆட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது இன்று நிலவி நிலவக்கூடிய பிரச்சனைகள் என்ன இதையெல்லாம் அலசி இறுதி நேரத்தில் முடிவெடுக்கக்கூடிய வாக்காளர்களின் சதவீதம் மிக அதிகம் அந்த வாக்காளர்கள்தான் முடிவுகளை தீர்மானிக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் கணிசமான சதவீத வாக்குகள் ஒவ்வொரு தேர்தலும் இருக்கிறது என்பதை நான் பார்த்துருக்கிறோம் இந்த இறுதி நேரத்தில் முடிவெடுக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் ஆங்கிலத்தில் டில்ட் என்று சொல்வார்களே அந்த டில்ட்டை கொடுத்து யாருக்கு வெற்றி என்பதை தீர்மானிக்கிறார்கள் ஸோ டுவெண்ட்டி ஃபோரில் வாட் ஆர் வி கோயிங் இது பற்றி தான் இந்த வீடியோ இப்போ மூன்று அணிகள் இங்கே இருக்கு அதில் யாருக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லை பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஒருபுறம் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்த அதே கூட்டணி தான் இப்போதும் தொடர்கிறது இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் தேமுதிக எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் ஒரு பக்கம் கூட்டணியில் இருக்கின்றன ஸோ இந்த மூன்று அணிகளில் எந்த அணிக்கு நாம் வாக்களிப்பது ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணணுன்றதை நம்ம முதல்ல பார்த்துருவோம் நைன்டீனில் நம்ம ஏன் அன்னாம்பிக ஒரு முடிவு எடுத்தோம்னா பிஜேபி தமிழகத்துக்கு தீங்கானது பிஜேபியோடு யார் இருந்தாலும் தமிழக நலன்களுக்கு எதிரானது என்று தான் நாம் அப்போது பார்த்தோம் அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்தன இன்று இந்த மூன்று கூட்டணிகளை சொன்னேன் ஸோ எந்த கட்சிக்கு வாக்களிக்காததை பார்த்துருவோம் பிஜேபி கூட்டணி பற்றி நாம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே பிஜேபி என்பது தமிழகத்தில் வளரக்கூடாது ஏன் வளரக்கூடாது பிஜேபி என்பது ஒரு நச்சு சக்தி அப்படி தான் பார்க்குறேன் ரொம்ப டீட்டெயிலாக பல்வேறு தளங்களில் தரவுகளோடு ஏன் பிஜேபிக்கு பிஜேபி தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கே ஆபத்தானது என்பதற்கு தரவுகள் கொட்டி கிடக்கின்றன எல்லாரும் பார்த்துருப்பீங்க செய்திகளை பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் அண்ட் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமணன் அவர்களின் கணவர் திரு பற்கலா பிரபாகர் அவர்கள் மீண்டும் பிஜேபி வெற்றி பெற்றால் இந்தியாவில் தேர்தலே இருக்காது என்று சொல்லியிருக்கிறார் அது மிகைப்படுத்தப்பட்ட கூற்றால் அல்ல ரஷ்யாவில் சமீபத்தில் அதிபர் புட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்டது பார்த்துருப்பீங்க செய்தியில் அவர் ஒருத்தர் தான் போட்டிடுவார் அதை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டு இருக்கிறது நான் ரொம்ப அச்சுறுத்தலை நினைக்க வேணாம் இந்தியாவில் உள்நோட்டு உள்நாட்டு போர் இந்தியாவில் உள்நாட்டு போர் மூளும் மூழும் அதேபடி இந்தியாவுள்ளே உள்நாட்டு போர் வரும் என்று நினைக்கலாம் மணிப்பூரில் உள்நாட்டு போர் நடக்கவில்லையா அங்கே இரண்டு இனங்களை சேர்ந்தவர்கள் அடித்து கொண்டார்கள் அரசாங்கத்தால் உள்ளே நுழைய முடியவில்லை என்பதை நான் மறந்துவிடக்கூடாது ராணுவ வீரர்களை காவல்துறையினரை கைது செய்தார்கள் காவல்துறையினரின் ஆயுத கிடங்குகள் உள்ளே புகுந்து ஆயுதங்களை கொள்ளையடித்தார்கள் அரசு வேடிக்கை தான் பார்க்க முடிந்தது இது போல இந்துக்களும் முஸ்லீம்களும் ரோட்டில் அடிச்சுக்காரம் சென்னாகும் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா இப்போது கலவரம் இல்லை என்பதற்காக ஒடுக்கப்படுகிறவன் ஒடுக்கப்பட்டு கொண்டே அமைதியாகவே கடைசி வரை இருந்து விடுவான் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க விலங்குகள் கூட எதிர்த்து தாக்கும் அதனால் நிச்சயமாக கலவரம் மூழும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க ஒரு குற்றநாச்சம் இல்லாத ஆட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி ஏன் இந்த பாரதிய ஜனதா கட்சியை நச்சு சக்தி என்று சொல்கிறேன் என்றத நீங்கள் பார்க்கணும் அந்த வளர்ச்சி அது இதுன்ட்டு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் மனிதர்களையும் மனிதர்களையும் மோதவிடக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ரொம்ப ஆபத்தானது எனக்கு பிடிச்சது நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சாப்பிட்றீங்க ஏதோ பிரச்சனை இருக்கா உங்கள் தட்டில் கையை வச்சு நான் எடுக்காத வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லை ஒரு பிரதமர் ஒரு இந்த நவராத்திரி மாதமா இது ஒரு மாதம்னு சொல்லி அதில் கறி சாப்பிட்டு புண்படுத்துகிறாங்க அதை காட்சிப்படுத்துகிறாங்கன்ட்டு ஒரு பிரதமர் பேசலாமா அண்ட் உத்தரப்பிரதேசத்தில் உணவகங்கள் அசைவ உணவகங்களை சாலையில் விற்கக்கூடாது என்று கொடுமைப்படுத்துகிறார்கள் ஸோ அப்போ உள்நாட்டுப் பொருள் மூலதா மூலம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது அடுத்த கட்டம் எதுனால் ஒரே பிரதமர் எதுக்கு தேர்தல் என்பதில் சென்று முடியும் அல்லது வடகொரியா மற்றும் ரஷ்யாவில் நடப்பது போன்ற தேர்தல்கள் தான் இங்கே நடக்கும் இந்தியாவின் ஜனநாயகத்துக்கு ஆபத்து இந்தியாவின் அரசியலமைப்பு சாசனத்துக்கு ஆபத்து இந்தியாவுக்கே ஆபத்து ஸோ அதில் குழப்பம் இல்லை அது இந்த மூன்றாவது கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கல மூன்றாவது கூட்டணி இந்த கூட்டணி பற்றி பேசுவதற்கு என்னிடம் எதுவுமே இல்லை தமிழக மக்கள் தமிழகத்தை நேசிக்கும் தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளையும் முழுமையாக புறக்கணிப்பார்கள் என்பதில் எனக்கு துளியும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதற்காக நாம் உழைக்க வேண்டும் என்ன செய்யணும் இப்போ பிஜேபி வரக்கூடாது இது இது அஜெண்டாவே வச்சுக்கிட்டு நம்ம இந்த தேர்தலை பார்க்கலாமே ஏன் பிஜேபி வரக்கூடிய பிஜேபி ஏன் வரக்கூடாது என்பதை நான் தெளிவாக கூறிவிட்டேன் அதை எப்படி தடுக்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நான் இப்போது சொன்னது போல் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மூன்று ஆண்டுகளாக இப்போ இது மக்களவைக்கான தேர்தல் மாநிலத்தில் ஆட்சி எப்படி நடந்தால் நமக்கு என்ன நாம் கண்டும் காணாமல் போயிட்டு இருபத்தாறில் சட்டப்பேரவை தேர்தல் வரும்போது நாம் அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்கலாம் என்று பலர் வாதிடுகிறார்கள் ஒரு கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளரே இல்லை பிரதமர் வேட்பாளர் இல்லாத கூட்டணிக்கு எப்படி வாக்களிப்பது என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன இப்போ பிஜேபி கூட்டணி பற்றி சொல்லிவிட்டேன் அடுத்த கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை பார்ப்போம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு பெருவாரியாக நாம் வாக்களித்தோம் இந்த ஆண்டுகளில் அவர்களது செயல்பாடுகள் என்ன ஃபர்ஸ்டாக பார்த்துருவோம் இன்றைக்கு நாம் களத்தில் பார்க்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் குறிப்பாக ஏற்கனவே எம்பியாக இருந்து சிட்டிங் எம்பியாக இருந்து இந்த தேர்தலை சந்திக்கக்கூடியவர்கள் பலர் மக்களால் விரட்டப்படுகிறார்கள் அதற்கு இந்த ஆட்சி ஒரு காரணம் என்றாலும் தொகுதி பக்கமே திரும்பி பார்க்காதவர்கள் எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகம் திமுக கூட்டணி கட்சி எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகம் இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கூட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியை பலர் முழுமையாக செலவிடவில்லை என்ற புள்ளி விவரங்களோடு செய்திகள் வெளிவந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதுபோல திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்கள் மீது தொகுதியை திரும்பி பார்க்காதவர்கள் என்று ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அதன் விளைவை அவர்கள் மக்களிடம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ நைன்டீனில் எப்படி திமுக எதிர்க்கட்சியாக சந்தித்ததோ அதுபோல் இப்போ அதிமுக எதிர்க்கட்சியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக அன்று அந்த ஆட்சிக்கான அந்த ஆன்டி இன்கம்பன்ஸை சேர்த்து பத்தொன்பது தேர்தலை சந்தித்தது இப்போது திமுக மீது இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லையான்றதை நாம் இப்போது பார்த்து விடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவை தேர்தலிலும் நான் திமுக கூட்டணியே ஆதரித்தேன் என்ன காரணம் நான் பல இடங்களில் என்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் வேண்டும் கடந்த ஆட்சியில் என்ன தவறுகள் நடந்திருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ளவாவது ஆட்சி மாற்றம் வேண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்படாததன் விளைவைத்தான் நாம் இன்று சந்தித்து கொண்டிருக்கிறோம் பத்து ஆண்டுகளாக அரசு அதிகாரிகள் ஒரே ஆட்சிக்கு பழக்கப்பட்டு இனி நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று லஞ்சம் வாங்குவதையும் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதையும் துணிச்சலாக தயக்கமின்றி செய்ய தொடங்கினார்கள் சரி குறைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததே இவர்களாவது தவறு செய்த அமைச்சர்கள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கையோடு நான் காத்திருந்தேன் நம்பிக்கையோடு காத்திருந்தேன் அரசியல் காரணத்துக்காகவோ என்ன காரணத்துக்காகவோ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் அதிமுக ஆட்சியில் கொள்ளையடித்த அதே அதிகாரிகள் அதைவிட பல மடங்கு கொள்ளைகளை இந்த ஆட்சியில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகளை நாம் அதிகம் விமர்சனம் செய்கிறோம் இப்போது வாக்குகளுக்கு வந்து எல்லாருக்கும் பணம் கொடுக்க போகிறாங்க இதில் ஒரு லாஜிக் என்னன்னா அவங்க சம்பாதிக்கிற பணத்தை குறைந்தது செலவு செய்கிறார்கள் ஏழைங்களுக்கு போய் அந்த பணம் திருப்பி சேருது ஐநூறுவாயிரமும் ஏதோ ஒன்று அமௌண்ட்டு சேருது கடந்த ஆட்சியில் பத்தாண்டுகளாக கொள்ளையடித்த அதிகாரிகளுக்கு ஏதாவது தண்டனை இருக்கிறதா ஒரு தண்டனை இல்லை மகவி பாரதியார் சொன்னார் படித்தவன் சூதும் வாதும் பண்ணான் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு சொன்னார் ஆனால் இவர்கள் ஒருவர் மீதும் நடவடிக்கை இல்லை அதிமுக ஆட்சியில் அடித்த கொள்ளைகளை விட ஏராளமான கொள்ளைகளை அதிகாரிகள் இந்த ஆட்சியில் அடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் ஆட்சி மாற்ற வேண்டும் என்று சொன்னோம் சரி கடந்த மூன்று வருஷமாக இந்த திமுக ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்கு அந்த அதிகாரிகளை தப்பு செஞ்ச அதிகாரிகளை காப்பாற்றாம ஸ்டாலின் அவர்களை வைத்து வைத்துக் என்பதை நான் சொன்னேன் பல அதிகாரிகளுக்கு பெரிய பட்டியல் அது உள்ள விரிவாக நான் போக விரும்பவில்லை இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது ஒரு ஆட்சியில் ரொம்ப முக்கியம் எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கை ஏன் எல்லோரும் முக்கியம் என்று சொல்கிறார்கள் என்றால் இந்த வாழும் உரிமை ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒனில் இருக்கில்ல அந்த வாழும் உரிமை எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பார்க்குறோம் நம்ம வாழ்கிறதோடு சேர்த்து குடும்பத்தில் இருக்கவங்க சந்தோஷமாக வாழணும் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை ஓடணும் இல்லைங்களா இப்போது நீங்கள் ஒரு சொத்தை வாங்குகிறீர்களோ அந்த சொத்தை ஒரு நாலு பேர் வந்து ரவுடி பசங்க பிடுங்கிக்கிட்டாங்கன்னா அது நிம்மதியான வாழ்க்கையா இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்கள் செயினை எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது நிம்மதியான வாழ்க்கையா வீட்டை போட்டுட்டு சரி உங்களுக்கு ஊருக்கு போகலான்னு போயிட்டு வரீங்க போயிட்டு வரதுக்குள்ளே வீட்டை கொள்ளடிச்சிருந்தானா அது நிம்மதியான வாழ்க்கையா உங்கள் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்புறீங்க உங்கள் பிள்ளை வந்து கல்லூரியில் போய்ட்டு அங்கே போத மருந்துக்கு அடிமையாகி வந்தானா அது நிம்மதியான வாழ்க்கையா ஸோ சட்டம் ஒழுங்கு என்பது மிக மிக முக்கியமானது இந்த ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதற்கு தொடக்கத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட்டு அதிலிருந்து தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த ஆட்சி தொடங்கியதுமே முதலில் அனைவரும் பரபரப்பாக விவாதித்த ஒரு சம்பவம் என்னவென்றால் ஸ்கொயர் நிறுவனம் கொடுத்த புகார் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பற்றி பின்னாடி பேசுகிறேன் அந்த நிறுவனம் ஆளுங்கட்சி நிறுவனம் தான் அது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அந்த நிறுவனம் அளித்த புகார் அந்த நிறுவனம் ஆனந்தவீடன் குழுமம் மீதும் என் மீதும் யூடியூபர் திரு மாரிதாஸ் அவர்கள் மீதும் ஒரு புகாரை அளிக்கிறது இரவு பதினோரு மணிக்கு அந்த புகார் பதிவு செய்யப்படுகிறது அப்போது சென்னை மாநகர காவல் ஆணையாளராக இருந்தவர் திரு சங்கர்ஜிவா கெவின் கெவின் என்பவர் மீதும் சேர்த்து புகார் அளிக்கிறார்கள் அதில் இந்த விகடன் மீது அளித்த புகார் தான் ரொம்ப சுவராசியமானது ஜூனியர் வீடம் அந்த எஃப்ஐஆர் காலமில் அக்யூஸ்ட் காலமில் ஜூனியர் வீடன் நிறுவனத்தில் பணிபுரியும் அனைவரும் அண்ட் விகடனோட மேனேஜிங் டைரக்டர் திரு ஸ்ரீனிவாசன் மற்றும் அவரது மனைவி திருமதி மல்லிகா ஸ்ரீனிவாசன் ஆகியோரின் பெயர்களும் அந்த முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது நைட்டு பதினோரு மணிக்கு எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு இந்த கெவின் என்பவரை வீட்டுக்கு சென்று கைது செய்து விட்டார்கள் அதில் என்ன குற்றச்சாட்டுனா நான் ஜூனியருடனை சேர்ந்தவர்கள் மாரிதாஸ் ஆகிய மூவரும் கெவின் என்பவர் மூலமாக ஜிஸ்கோய் நிறுவனத்தை மிரட்டி பணம் பறிக்க முயற்சி செய்தோம் என்பது அதில் கெவின் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட அவர் மீது அடுக்கடுக்கான வழக்குகள் பதிவு செய்து கிட்டத்தட்ட எழுபது நாட்கள் கழித்து வந்தார் விகடன் குழுமத்தின் மீது விகடன் குழுமத்தில் பணியாற்றும் அத்தனை பேர் மீதும் ஜூனியருடன் நிறுவனத்தில் பணியாற்றும் அத்தனை பேர் மீதும் வழக்கு என்றதும் பத்திரிகையாளர்கள் கொதித்தெழுந்தனர் பிறகு அந்த வழக்கு கேவினை தவிர மற்றவர்கள் மீது வாபஸ் வாங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க இது ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இன்னொன்று அரசாங்கம் கிட்டத்தட்ட நிலை குலைந்து போய்விட்டது ஏன்னா பத்திரிகை உலகம் மொத்தமாக திரும்பிடுச்சு பத்திரியாளர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பண்ணிட்டீங்களே உங்கள் ஆட்சியில் அப்படி திராவிட மாடல் ஆட்சியில் அப்படி அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க அதற்கு பிறகு ரெண்டாவது சம்பவம் ரொம்ப முக்கியமான சம்பவமாக நான் நினைக்கிறேன் இந்த சாத்தான்குளத்தில் பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் இறந்தபோது ஸ்டாலின் அவர்கள் நரம்புகள் புடைக்க கோபப்பட்டார் இவர்கள் மரணத்துக்கு நான் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க மாட்டேன் சும்மா விட மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல வேண்டும்னு திரைப்படத்தில் வருவது போல் டயலாக்குகளை எல்லாம் பேசினார் இவரது ஆட்சியில் சென்னையில் இப்போ ஒரு சாதாரண பீச்சில் குதிரை ஓட்டுறவங்க அவன் தோ காரணத்துக்கு அவனை தூயிட்டு போய் அடித்து கொண்டுட்டாங்க சரி அடித்து கொண்டுட்டாங்கன்றது தெரிஞ்சு போச்சு அதை எப்படி மூடி மறைத்தார்கள் என்பதை நாம் கவனமாக பார்க்க வேண்டும் வெளியில் ஊடகங்களை வெளியில் வந்துருச்சு நான் கவனமாக பார்க்கணும் வேறு எந்த ஊடகமும் அதை வெளியிடவில்லை நான் பேசினேன் நண்பர் திரு ஷபீர் அவர்கள் அந்த விஷயத்தை கையில் எடுத்தார் அங்கே போய் பார்த்து அடித்து தான் கொண்டு இருக்காங்கன்றது கன்ஃபார்ம் அதை எப்படியாவது மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக திரு சங்கர்ஜிவால் அவர்கள் அந்த பையனோட பாடியை இரநூறு போலீஸை போட்டு அவசரவசமாக எரித்தார்கள் சட்டப்பேரவையில் இது குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியவரும் முதல்வர் அறிக்கை படித்தார் அந்த விக்னேஷ் என்கிற விக்னா மீது ஏற்கனவே வழக்கல் வழக்கமாக சொல்கிறது ஏற்கனவே வழக்கல் இருந்தது வழக்கல் வந்து அடிச்சு கொண்டுருவீங்களே வழக்கல் இருக்குது அவர் கல்ல டிஃபன் வாங்கி கொடுத்தோம் வாந்தி எடுத்தார் வாந்தி எடுத்துகிட்டு செத்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க இதை அசம்பிளியில் பிடிக்கிறார் இதற்குள் நான் பேசத் தொடங்கி விட்டேன் நண்பர் ஷபீரோட ஸ்டோரியும் வைரலாச்சு ஆன உடனே வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது என்னென்னா அந்த விஷயத்தில் இந்த ஊடக கவனம் பெற்றதுனால் போஸ்ட்மார்ட்டத்தை இவர்களால் மூடி மறைக்க முடியவில்லை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சதில் இருபத்து நாலு காயம் இது மட்டுமில்லாமல் பின்னல் பின்னர் வெளிவந்த தகவல் இந்த ஸ்டேஷனோட ரிசப்ஷன்லேயே போட்டு ஷூலே மிதிச்சிருக்கானுங்க ரெண்டு மூணு நாள் கழித்து முதல்வர் அசம்பிளியில் வந்து என்ன ஆட்சியில் யாரும் காவல் நிலையத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டால் வேடிக்கை பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டேன் இதற்கு பிறகுதான் அவர்கள் அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஒன்றாச்சுங்களா ரெண்டாவது இதை விட கொடுமை ஒரு சின்ன பையன் ஏஎஸ்பி சர்வீஸ்க்கு வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் போஸ்டிங்கில் இருக்கான் அம்பாசமுத்திரம் பல்வீர் சிங் பேர் இஸ் அ ப்ரொபெஷ்னர் ப்ரொபெஷன் எஸ் இஸ் அ ப்ரொபஷ்னர் நேரடி ஐபிஎஸ் அதிகாரி அவன் ஒரு சைக்கோ மனநோயாளி சேடிஸ்ட் சேடிஸ்ட்னால் என்னென்னா அடுத்தவர்களின் வழி வேதனையில் இன்பம் அடைபவர்களை தான் சேடிஸ்ட் அப்படின்னு மனவியலாளர்கள் வர்ணிக்கின்றனர் ஸ்டேஷனுக்கு புகார்னு வந்தாலும் சரி யார் மீதாவது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாலும் சரி அவங்களோட பல்ல உடைக்கிறது தாங்க அவன் வேலை பல்ல உடைக்கிறது மட்டும் இல்லாமல் சொல்லவே கஷ்டமாக இருக்குது சரளக்கல் எடுத்து வாய் உள்ள ஈரெல்லாம் போய் தேப்பான் ஆ ஆஃபீஸில் இதுக்குன்னே கொரடா அங்கே கூட அவன் கூட வேலை செஞ்ச போலீஸ்காரங்க பல்லு பிடுங்குறதுக்கு ஐயா ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு பல்ல பிடுங்கிருக்கேன் தோடர்களே அப்பட்டமாக இது எல்லாருக்கும் தெரியும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வெளியில் வந்து பல்லெல்லாம் எடுத்து காட்ட ஆரம்பிச்சாங்க ஈரெலாம் பிடுங்கி ஷேப்பு போயிடுங்க பல்லு நீங்கள் இந்த பல்லுலாம் போடுங்க நீங்கள் அதில் ஒருத்தர் ரீசெண்டாக கல்யாணம் ஆனேன் இன்னொருத்தனுங்க எனக்கு புதுசாக கல்யாணம் ஆக ஆயிருக்கு அப்படின்னு உடனே விதைப்பையை பிடிச்சி நசுக்கிறாங்க எவ்வளோ பெரிய சைக்கோ பாருங்க இவனால் மனித விரோதி மனித குல விரோதி எல்லாம் அதெல்லாம் சந்தேகமே வேணும் இவனை பனிஷ் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணணும் கரெக்டுங்களா இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்கா ஆனால் ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் எழுதியும் அவனை பணி இடைநீக்கம் கூட செய்யாமல் இந்த அரசு காப்பாற்றியது ஸ்டாலின் அரசு காப்பாற்றியது அதில் ஒரே ஒரு கேஸு மட்டும் உதாரணமாக சொல்லலாம் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இந்த பக்கம் ஒரு மூணு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அம்பாசமுத்தூர் ஸ்டேஷன் அந்த ரெண்டு பேரும் மூணு பேர்னு சொன்ன இல்லை அஞ்சு பேர் பழையும் குடிக்கிட்டாங்க எவ்வளோ பெரிய பாருங்க ஸ்டாலின் அவன் காப்பாற்றினார் அதுவும் எதிர்கட்சிகள் கையில் எடுத்த பிறகு அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவன் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டான் ஒரு எட்டு ஒன்பது மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பி பதவி கொடுத்துட்டார் ஸ்டாலின் ரெண்டாச்சுங்களா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு அந்த போராட்டம் எல்லார் மனசையும் உழுக்குச்சு யாரும் ஒன்று மாறுபட்ட இல்லை அந்த போராட்டத்தில் பதிமூன்று பேர் சுட்டு கொல்லப்பட்டது வைத்தே திமுக ஆட்சிக்கு வர முயற்சி செய்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாலின் சும்மா விடமாட்டேன் சும்மா விடமாட்டேன் எனக்கு கூட உள்ளபடியே நடவடிக்கை எடுக்கணும் இதில் என்ன சந்தேகம் இருக்கு சரி நடவடிக்கை அங்கே அதற்கு அதற்கென்று நீதிபதி அது எடப்பாடி பழனிசாமி காலத்திலேயே நியமிக்கப்பட்டது நீதிபதி திரு திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த ஆணையம் அவர்களது அறிக்கையை அளித்தார்கள் யார் யாரெல்லாம் காரணங்கள் டிஸ்டர்ட் பண்ணாங்க அதில் கீழே இருந்து போனோம்னா கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அந்த அருணா ஜெகதீஷன் ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த ஆணையம் பரிந்துரைக்கிறது ஓகேங்களா டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் அதற்கு மேல் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐ திங்க் மணிவண்ணன் கபில்குமார் சரத்கர் சைலேஷ் குமார் யாதவ் சைலேஷ்குமார் யாதவ் அப்போது ஐஜி சவுத் சோ இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஆணையம் பரிந்துரை செய்கிறது நடவடிக்கை எப்போது எடுத்தார்கள் என்பதையும் சொல்லிவிடுகிறேன் ஆணையத்தோட பரிந்துரை வந்து மதுரையைச் சேர்ந்த மனித உரிமை போராளித்தோழர் ஹென்ரி டிஃபன் அவர்கள் சார் அது மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்டு தூக்கி ஓரமாக இருக்காங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னபோது அந்த நீதிமன்றத்துக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக ஒரு சிலர் மீது கூடுதலாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் அடுத்த ஹியரிங் தள்ளி வைக்கும்போது சைலேஷ்குமார் யாதவுக்கு ப்ரொமோஷன் டியூ அடிஷ்னல் டிஜிபி டு டிஜிபி டியூ இப்போது ஒரு மீது டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணால் அவர் பதவி உயர்வு கொடுக்கக்கூடாது அவருக்கு நீதிமன்றத்தில் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சைலேஷ்குமார் யாதவை டிஜிபியாக அடிஷ்னல் டிஜிபிலேருந்து டிஜிபியாக ப்ரொமோட் பண்ணி முடிச்சுட்டு நீதிமன்றத்தில் போய் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டாங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதிகபட்ச பதவி டிஜிபி அதுக்கு மேலே போஸ்ட் இல்லை சைலேஷ்குமார் ஊ யாதவ் உச்சபட்ச பதவி டிஜிபி ஆன பிறகு கோர்ட்டில் போய் பதில் சொல்கிறாங்க இது பச்சை பொய் இல்லையா பதிமூணு பேர் இறந்தப்ப அந்த போட்டோ வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டிங்களே நடவடிக்கை எடுக்கணுமா ரெண்டாச்சுங்களா உங்களுக்கு நினைவு இருக்கும் இருபது வருடங்களாக தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவுகளே கிடையாது மறந்துட்டோம் இருக்கு கள்ளச்சாரம் தமிழ்நாட்டில் இல்லைன்னா சொல்லலை இந்த மலைப்பகுதிகளில் கள்ளக்குறிச்சி அந்த பகுதியில் இன்னும் அங்கங்கே இருக்கு பார்டர்ஸ்ல இருக்கு டெத் ஆகுறது இல்லை ஸோ அதனால சிக்கல் கொஞ்சம் தான் பாக்கெட்ஸ் இதை ஒழிப்பதற்கென்றே கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கென்றே இரண்டு பிரிவுகள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றன ஒன்று ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் மதுவிலக்கு அமல் பிரிவு இன்னொன்று சிஐயூ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்த சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டோட வேலை என்னென்னா தமிழகம் முழுக்க எங்கள் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்பதை கண்டறிந்து சம்மந்தப்பட்ட ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லணும் இந்த ரெண்டும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இந்த அரசு வந்த பிறகு இது பின்னாடி பேசுகிறேன் ஸோ இந்த ரெண்டு யூனிட்டும் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு திடீரென்று ஒரு நாள் பார்த்தால் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாரியம் கொடுத்து இறக்கின்றனர் அது ரொம்ப எவ்வளோ துயரன்றதை நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க ஒரு குடும்பத்தலைவன் போய் மதம் இருந்தலான்ட்டு போகிறான் நடந்து அதற்கு பிறகு முதல்வர் பதறிவிட்டார் விட்டார் ஓடோடி செல்கிறார் போய் அங்கே அந்த இடத்துல விழுப்புரத்தில் கூட்டம் போடுறார் டிஜிபி சைலேந்திரபாபு இருந்தார் ப்ரோஹிபிஷனோட என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட அடிஷ்னல் டிஜிபி திரு மகேஷ்குமார் அவர்கள் அகர்வால் இருக்கிறார் அப்போது உளவுத்துறையின் தலைவராக இருந்த டேவிட்சன் இருக்கிறார் எல்லா கூட்டம் என்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்குங்களா பத்து லட்ச ரூபாய் யாருக்கு கள்ளச்சாரத்தில் செத்தவனுக்கு போகிறா நீங்கள் இந்த அரசு கொடுக்குற காம்பன்சேஷன்லாம் செய்திக்குறிப்பில் பார்த்துருப்பீர்கள் பட்டாசு வெடி இருந்தால் கூட மூணு லட்ச ரூபா கள்ளச்சாரையும் குடித்து செத்தவனுக்கு பத்து லட்ச ரூபாய் சரி அது கூட கொடுத்துட்டீங்க அந்த பத்து லட்சம் கொடுத்தாங்களே இருபத்தி ரெண்டு பேரில் அதில் அந்த சாராயம் காய்ச்சின ஒருத்தனுக்கு பத்து லட்ச கொடுத்துருக்காங்க இது இந்த மருத்துவமனையில் இந்த நோயாளிகள் பட்டியலாம் பார்த்து யோ இவன் அக்கிஸ்டுப்பான்னு சொன்ன உடனே அப்புறம் அவசரமாக இல்லை உனக்கு கிடையாது பா வாட் நான் சென்ஸ் இஸ் திஸ் என்னங்க கவனம் குறிவு என்ன டிபார்ட்மெண்ட் இது யார் செத்தான் விட்டிம் யாரு அக்யூஸ் யாருன்றது கூட தெரியாமல் என்னங்க இது இது நடந்துச்சு சரிங்களா இப்போ இதுக்கு நடவடிக்கை எடுக்குமா இல்லையா ஒரு அரசு அவமானப்பட்டிருக்க வேண்டும் முதல்வர் அவமானப்பட்டிருக்க வேண்டும் ஏன் ஆட்சியில் இருபது வருஷமாக இல்லாமல் கலாச்சாரம் குடிச்சி இருபது பேர் செட்டானேன்னுட்டு இப்போ நான் அந்த மது இந்த கலாச்சார எடுத்துக்கிட்ட ரெண்டு பிரிவுகள் இருக்குதுன்னு சொன்னேல அதோட அடிஷ்னல் டிஜிபியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் எஸ்பிஎஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம் அண்ட் சம்மந்தப்பட்ட அந்த லோக்கலில் இருக்கிற பிஇடபுள்யூ டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் யூனிட்டே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் இவர் அதற்கு பதிலாக விழுப்புரம் மாவட்டத்தை எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சரி இப்போது அந்த ப்ரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்குன்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன் இந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறது கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எஸ்பிக்கு கள்ளச்சாரத்தை ஒழிக்கிறது மட்டும் வேலை இல்லை லேண்ட் பார்க்கணும் கிரைமை பார்க்கணும் ஒரு மாவட்டத்தை மொத்தமாக நிர்வாகம் பண்ணணும் ஆனால் ப்ரொஹோஹிஷன் எஸ்பிக்கு கள்ளச்சாரியத்தை ஒழிப்பது மட்டும்தானே வேலை அந்த ப்ரோஹிபிஷன் நார்த்துக்கு எஸ்பியாக இருப்பவர் எஸ்ஆர் குமார் இப்போ அவர் எங்கே இருப்பார்னு உங்களுக்கு தோன்றும் அதே மதுவழிப்பு பிரிவின் நுண்ணறிவு பிரிவில் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனியடோட எஸ்பியாக இப்போ வரைக்கும் இருக்கிறார் இன்னும் அவருக்கு என்ன அவ்வளோ பவர் எப்படி அவர் தொடக்கூட முடியாமல் அவங்க இருக்காருன்னு உங்களுக்கு கேள்வி எழும் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி உள்ளே வருவார் செந்தில் பாலாஜி மீது இந்த வேலையை மோசடி தருவார் ஜெயிலில் இருக்கார்ல அந்த வழக்கு சென்னை மாநகர காவல்துறை விசாரித்து இருந்தது அப்போது செந்தில் பாலாஜியோட செல்வாக்கு தெரியும் அதிமுக ஆட்சியிலும் செல்வாக்கு தான் திமுக ஆட்சியிலும் செல்வாக்கு தான் ஸோ அவர் மீது புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்தோன்னே ரெண்டு பேரும் விசாரிச்சுட்டு இல்லைங்க அவருக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ரெண்டு பேர் மேலே சார்ஜ் போட்டு விட்றாங்க அப்போது அதில் பாதிக்கப்பட்டவர் கோர்ட்டுக்கு போகிறாரு சார் இவங்க ஒழுங்காக விசாரிக்கல யார் பணம் வாங்கினாங்களா அவங்கள விட்டுட்டு பணம் வாங்கி கொடுத்த ப்ரோக்கர்ஸ் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி கேச முடிச்சிட்டாங்க சார் இதில் செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்டிருக்கா சார் அப்படின்னு சொன்ன உடனே உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுதுன்னா எஸ்பி அந்தஸ்துக்கு குறையாத ஒரு அதிகாரி இதை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுகிறது சொன்ன உடனே அப்போது மா சென்னை மாநகர மத்திய குற்றப்பிரிவின் எஸ்பியாக இருந்தவர் தான் இந்த எஸ்ஆர் செந்தில்குமார் அப்போ செந்தில் பாலாஜி கனெக்ஷன் வருதுங்களா இந்த கவர்மெண்ட் வந்தோடனே அந்த எஸ்ஆர் செந்தில்குமாருக்கு செந்தில் பாலாஜி தான் இந்த ப்ரோஹிபிஷன் பதவி வாங்கி கொடுக்குறோம் மாமூல் நல்லா வரும் வாங்கி தர்றார் தோழர்களை இன்னைக்கு வரைக்கும் மாற்றலை அந்த செந்தில்குமாரை சம்மந்தப்பட்ட மகேஷ்குமாராக ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஐஜி இப்போ வரைக்கும் அதே பதவியில் நீடிக்கிறார் இது ரெண்டாச்சுங்களா இதற்கு அடுத்தது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னால் டைஜஸ்டி பார்க்க பண்ண முடியல தோழர்களே ஏறக்குறைய குறைய ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி வருவாய் ஈட்டித்தரும் நிறுவனம் எதுவென்றால் டாஸ்மாக் டாஸ்மாக் நம்பி தான் கவர்மெண்ட் ஓடுது மறுக்க முடியாதுங்க நான் பல முறை வலியுறுத்திருக்கிறேன் மது விற்காமலாம் அரசு நடத்துவது எளிதல்ல குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் இருப்பானுங்க சுத்தமாக மது நீ போய் டர்பன்டைன் எடுத்து குடிப்பாங்க தின்னர் எடுத்து குடிப்பாங்க இந்த கொரோனா பீரியட் இதெல்லாம் நடந்துச்சு வேணுன்றவங்க குடிச்சிக்கிட்டோம் உயர் ரக மதுவுக்கு அதிக விலை வச்சு விற்கிறத கூட நான் என்று சொல்ல மாட்டேன் கிட்டத்தட்ட அதிமுக திமுக இரண்டு ஆட்சிகளும் மதுவை அதாவது தடிக்க விழுந்து அவங்களுக்கு கண்ணில் மதுக்கடை படுற மாதிரி கடைகளை திறந்து வைத்ததன் காரணமாக பழக்கப்படுத்திட்டாங்க அவரை வழி இல்லைங்க நீங்கள் ஏன் நாட்டு நேரம் வந்து வேலை செய்கிறான் நம்ம ஆள் பூரா குடிச்சிட்டு தெரியறான் ஒரு வழியே இல்லை சாயங்காலம் கட்டிங் போடணுன்ட்டு போய் குடிச்சிட்டு தெரியுறான் அதனால தான் அவனை கூட்டிகிட்டு வரான் ஸோ இப்போ எல்லாரையும் பழக்கப்படுத்திட்டான் இதே போல் தஞ்சையில் ஒரு மீன் மார்க்கெட்டில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி அந்த மீன் மார்க்கெட்டில் வேலை செய்யும்போது அந்த கௌச்சி குச்சியெலாம் திருப்பி காலையில் போய்ட்டு ஒரு கட்டியம் போட்டு வருவார் காலையில் போய் மீன் வெட்டும்போது போது கடை திறந்துருக்குமா இந்த கவர்மெண்ட்டில் திறந்துருக்கும் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு தஞ்சையில் போயிட்டு ஒரு கோட்டரை வாங்கி சாப்பிட்டு போய் நம்ம ஞாயிற்றுக்கிழமை மீன் மார்க்கெட்டில் வேலை செய்யலான்னு போனால் மது குச்சோட செத்து போய்ட்டார் கள்ளச்சாரயம் அப்படின்ட்டு பேச்சு எழுந்த உடனே அரசு கள்ளச்சாரயம் அல்ல சரி என்னங்க சயனைட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு சாரத்தில் மதுவில் எப்படி சயனைட் சயனை இன்னைக்கு வரைக்கும் விடையில்லை இன்றைக்கு வரைக்கும் விட இல்லை ஒரு இன்சிடென்ட் ஆச்சா ரெண்டு பேர் இருந்தார்கள் சரி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியலைங்க எப்படிங்க கவர்மெண்ட் விற்கிற மதுவில் எப்படிங்க சீல் பண்ண பாட்டில் எப்படிங்க சைனைட் அப்படிங்க வரும் எலி மருந்து மாதிரி சின்ன விஷயம் கூட கிடையாது ஃபஸ்ட்டு எப்படி போதும் அது உள்ள இதை அந்த மாவட்ட ஆட்சியரே சொன்னார் என்று இல்லை இல்லை கலாச்சாரம் இல்லை சயனைட் அப்படின்னா சேரிடா கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா ஒரு வாரம் கழிச்சு மயிலாடுதுறையில் இன்னும் ரெண்டு பேர் சாவுறாங்க இதே சயனைட் தோழகலே இரண்டு வருஷம் ஆகிடுச்சு இந்த சம்பவம் நடந்து இன்றைக்கி வரைக்கும் சைனைட் கண்டுபிடிக்கிறது எங்கள் ஒரு அரசு வெக்கப்பட வேணாமா நான் கவர்மெண்ட் விற்கிற மாதிரி அது எவனோ விற்கிறது இல்லை கவர்மெண்ட் விற்கிற மாதிரி எப்படி வந்தது சைனைட் அது விசாரித்து தெரிஞ்சுக்கணுமா இல்லையா மற்றவங்களை பாதுகாக்கிறது இது வரைக்கும் அதன் மேல் எந்த விதமான விசாரணையும் இல்லை இந்த சட்டம் ஒழுங்கு பற்றி தான் நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன் இதெல்லாம் ஒரு நான் பெரிய பட்டியல் பெரிய பெரிய பட்டியல் இருக்குது என்கவுண்டர்ஸ் என்கவுண்டர்ஸ் நான் தொடக்க முதல் நான் என்கவுண்டருக்கு எதிரானவன் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தவனாக இருந்தாலும் என்கவுண்டர் செய்யக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கேன் என்கவுண்டரை நீங்கள் அனுமதிச்சிங்க என்கரேஜ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்றது இப்போ சொல்கிறேன் ஸோ இந்த ரொம்ப மாசமான குற்றச்செயல்கள் இந்த செயின் இருக்கிறவங்க பாலியல் குற்றவாளிகள் இவங்க எல்லாம் என்கவுண்ட் பண்ணிணா கொண்டாடுவாங்க எல்லாரும் பண்ணுங்கள் விடக்கூடாதுங்கிறதுலாம் பண்ணுவாங்க இது எங்கே போய் முடியுதுன்னா சென்னை சோழவரம் ரெட்டில்ஸ் பகுதியில் முத்து சரவணன் சண்டே சதீஷ் என்ற இருவர் என்கவுண்டர் செய்து கொல்லப்படுகிறார்கள் என்கவுண்டர் என்ன கதை சொல்லுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும்ல பிடிக்க முயற்சி செய்தோம் தப்பி உட ஆயுதத்தை எடுத்து காவல்துறையினர் தாக்க முயற்சி செய்தார்கள் தற்காப்புக்காக சுற்றத்தில் ரெண்டு பேரும் செட்டு போயிட்டாங்க போலீஸ்க்கு எங்கே கடைனா லேசாக கீரல் போய் இவங்களே போட்டுப்பாங்க இல்லைனா பேண்டேஜ் கட்டி இங்கு ஊற்றிப்பாங்க வந்துச்சு உடனே நம்ம கடந்து முத்து முத்துசரணும் அக்யூஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் தான் வே நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சுடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை இல்லைங்களா ஸோ முத்துசரணை சண்டே சதீஷ் ரெண்டு பேரும் கொண்டாங்கன்னா காலையில் ஃபோட்டோ விடுறதுக்கு அதற்கு பிறகு முத்துசரவணின் தந்தை நமது ஸ்டுடியோவுக்கு வருகிறார் ஐயா என் பிள்ளைய டெல்லியில் வச்சு பிடிச்சாங்க அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குது வேறு யாரோ ஒரு ரவுடி கூட்டம் பணம் கொடுத்து என் பையனை கொண்டுட்டாங்க அப்படின்னு முத்துசரவணின் தந்தை நமது ஸ்டுடியோவுக்கு வந்து நேர்காணல் அளித்தார் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த அந்த தந்தை மற்றும் அவங்களது வழக்கறிஞர்கள் நமக்கு சொன்னது சார் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை கூட ஒருத்தர் தான் அதாவது இந்த முத்து சரவணன் சண்டை சதீஷ் ரெண்டு பேர் தான் சுற்றுறாங்க அப்போ வந்து இந்த சரணும் சண்டை சதீஷும் டெல்லியில் சென்று பிடித்து வருகிறார்கள் டெல்லியிலேருந்து பிடித்து இங்கே சென்னைக்கு கொண்டு போது இந்த டெல்லியிலேருந்து இங்களை பிடிக்கும்போது தேர் வாஸ் ஒன் ஐ விட்னஸ் அவன் பேர் அஜித் குமார் இந்த முத்து சரவணன் சண்டே சதீஷ் மேலே கேசஸ் இருக்குது இந்த அஜித் குமார் மேலும் தெர் இஸ் நோ கிரிமினாலிட்டி நோ கிரிமினல் கேசஸ் சரி என்னாச்சு இந்த அஜித் ஐ விட்னஸ் ஆச்சே நான் அந்த வழக்கறிஞர் தகவல் சொன்ன வழக்கறிக்கிட்ட சொல்கிறேன் சார் எப்படியாவது அவனை பிடிங்க பிடிச்சேன்னா அவன் ஐ விட்னஸ் நல்லாயிருக்கும் அந்த கேஸுக்கு அப்படின்ட்டு நான் சொல்லி இருக்கும்போது ஆந்திராவில் தமிழக எல்லையை தாண்டி சண்டே சதீஷ் தலையில் காயத்தோடு இறந்து கிடக்கிறான் அதுக்குள்ளே நாங்கள் நியூஸ் போட்டோம் நம்ம சேனலில் காண வேணாம் அப்படின்ட்டு அங்கே பார்த்தா இறந்து கிடக்குறாங்க அவன் பிடிப்பட்ட விதம் சுவாரஸ்யமானது யார் ஒன்னாங்களோ அவங்க இவங்க அந்த முத்துசன்னோட அப்பாட்டை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களாம் எங்களுக்குள்ளே வார் நாங்கள் ஆந்திராவில் வச்சு உங்கள் பையனை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களா ஆந்திரா வந்து சந்தேகத்திற்குமான மரணம்னு போட்டுருக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க இவங்களே தமிழ்நாடு போலீஸில் தகவல் சொல்கிறாங்க உங்கள் பையனை வந்து கேங் வாரில் ரெண்டு பேர் கொண்டுட்டாங்கன்ட்டு முத்துசரவணின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த விசாரணை நிலுவையில் இருக்கிறது ஸோ இந்த என்கவுண்டர் பற்றி சொன்னேன் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணிட்டாங்க அந்த விசாரணை தொடங்கிடுச்சு சிபிசிடி இன்வெஸ்டிகேஷன் டேக் ஓவர் பண்ணுறாங்க இந்த என்கவுண்டர் சொன்ன இல்லை சண்டே சதீஷ் முத்துசரவணன் அண்ட் அந்த மர்மமான முறையில் இருந்து அஜித் குமார் இவங்க மூணு பேர் இந்த என்கவுண்டரில் சம்மந்தப்பட்டது யார்னா அசோக்குன்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர் தான் அக்யூஸ்டு இது நாளைக்கு வழக்காக மாதிரி மர்டர் கேஸாக மாதிரினா அவர் தான் அக்யூஸ்ட் இந்த வழக்கில் சிக்கந்தர்னு ஒரு பையன் ஒரு பையன் இன்வால்வ்டு மேலேயும் சின்ன சின்ன கேசஸ் இருக்குது பட் பெரிய ரவுடி குடியில் எதுவும் இல்லை ஸோ இந்த சிக்கந்தர் தான் வியாசர்பாடியில் கூடியிருக்கிறான் திருமணமாகல தந்தை சின்ன பையன் இந்த அசோக்குன்னு அக்யூஸ்ட்டு சொன்னதில்ல இந்த என்கோட்டில் அக்யூஸ்ட்டு இந்த அசோக்கு ஒரு இரண்டு வாரங்கள் இருக்கும் நேராக வேசற்பாடியில் காலையில் அஞ்சு மணிக்கு மணிக்காம வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை அடித்து உன் மேலே பிராத்தல் கேஸ் போட்டுருவோம் சிக்கந்தர் எந்த கேஸும் இல்லை தூக்கிட்டு போய் வச்சு அடி அட்டின்னு அடிச்சுட்டு இருக்காங்க ரிமாண்ட் பண்ணல எங்கேயோ வச்சு அடி அட்டின்னு அடிக்கிறாங்க வழக்கறிஞர் அந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர் நமக்கு தகவல் சொன்னோம்னா நம்ம உடனடியாக செய்தி போட்டோம் இந்த மாதிரி போலீஸு டபுள் என்கவுண்டர் கேஸில் முக்கிய சாட்சியை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நியூஸ் போட்ட உடனே பயப்படுறாங்க எப்படி இந்த நியூஸ் வெளியில் போச்சு சவுக்கு மீடியாவுக்கு எப்படி போச்சுன்னு கேட்டு அடித்து அவனை கைகளெல்லாம் உடையில அட்டி செம்மடி அடித்து ரிமாண்ட் பண்ணிட்டான் இன்னும் அவன் வெயிலில் உள்ள வரல உள்ளே இருக்கான் நான் இது எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா டபுள் என்கவுண்டர் நடக்குதுன்னு நீதிமன்றம் போய் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு போது அந்த வழக்கில் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் போய் விட்னஸை தூக்கிட்டு போய் பொய் கேஸில் போட்டு அடிக்கிறான்னா யாருக்காவது அச்சம் இருக்கிறதா எவ்வளோ ஆபத்துன்றது யோசிச்சு பாருங்கள் இல்லைங்களா சட்டம் ஒழுங்கு சொல்லிட்டு இது போக ரொம்ப டீட்டெயிலெல்லாம் நான் போக விரும்பலை இந்த மீன் போடுறவங்களை கைது பண்ணுறதை பற்றி நீ பார்க்கணும் அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது திருமதி தமிழிசை அவர்கள் விமானத்தில் பயணம் செய்யும்போது சோஃபியா என்ற ஆராய்ச்சி மாணவி ஒரு கோஷம் போடுறாங்க பாசிச பாஜக ஒழிகன் அவன் கோஷம் போட்டவுடனே போலீஸ் ஏதோ ஒரு போட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க கருத்து சுதந்திரத்துக்காக முன்னிலையில் நிற்பார் இந்த கருணாநிதி மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் துடிச்சார் நானும் சொல்கிறேன் பாசிச பாஜக அதாவது நீங்கள் அந்த டைலாக்லாம் கேட்டிங்கன்னா எப்பா இவரு தான்ப்பா கருத்து சுதந்திரத்து நாமா பேசுகிறான்னு நினச்சிருப்பீங்க இந்த ஆட்சி தொடங்கியதிலிருந்து மீன் போட்டவங்க சோஷியல் மீடியாவில் மீன் போட்டவங்க எத்தனை கைதுகள் தெரியுமா ஒன்று ரெண்டு கைதிகள் இல்லை ஏராளமான கைதுகள் நடந்திருக்கிறான் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே ஐடிவிங்கில் சோஷியல் மீடியாவில் அவனை ட்ரோல் பண்ணுறான்றதுக்காக போய் வழக்கு போட்டு ரிமான் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் தெளிவாக ஏழு வருஷத்து தண்டனை இருக்கக்கூடிய வழக்கில் கைது செய்யாதே ஃபாட்டியூனியன் நோட்டீஸ் வகுப்புணுங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு பல நேர்வுகள் எதுவும் நடைபெறவில்லை பல கைதுகள் நடந்திருக்கின்றன இப்போ சமீப காலமாக தேர்தல் தான் நிறுத்தி வச்சிருக்காங்க அதிமுக ஐடி விங்கை கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழர் அமைப்பை சேர்ந்தவர்களை கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி விங்க சேர்ந்தவங்களை கைது செய்ய ஆரம்பிச்சாங்க ரொம்ப பூர டேஸ்ட்ல சின்ன பசங்க அதிசயமா எழுத செய்கிறாங்க தான் இதுக்கு கைது காரணம் கைது தேவையான நடவடிக்கையா திமுக யோகேம்மா நீங்க போய் சமூக வலைத்தளங்களை பாத்தீங்கன்னா ஆபாசமும் கொச்சையும் வக்கிரமும் நிறைந்தவர்கள் இந்த திமுக ஐடி விங்கையை சேர்ந்தவர்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா இது போல நான் சட்டம் ஒழுங்கு பத்தி இதெல்லாம் சொன்னேன் இது போலீஸ் எப்படி செயல்படுதுன்றது தெரியுதா அந்த விக்னேஷ் என்கிற விக்னாவோட அந்த டபுள் என்கவுண்ட்ரு இது விக்னேஷ் என்கிற விக்னாவோட கஸ்டோடியல் டெத்து விவகாரத்தில் டிஜிபி சங்கர்ஜிவால் பொய் சொன்னதோடு அல்லாமல் முதல்வரை சட்டப்பேரவையில் பொய் சொல்ல வைத்தார் என்று நாம் சொன்னோம் இல்லைங்களா அதே தான் டிஜிபியை போட்டார் அது எந்த அளவுக்கு போதுன்றதை பின்றி பார்ப்போம் இதன் தொடர்ச்சியாக இப்போது நான் சொன்னவற்றையெல்லாம் விட மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம் ஒன்றை சொல்கிறேன் சமீபத்தில் பெங்களூரில் ராமேஸ்வரம் கஃபேயில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது எப்படியாவது ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் போய் ஓட்டலில் ஜனங்க சாப்பிட்ருக்க இடத்துல போய் குண்ட வச்சுருக்காங்க வச்சுட்டு அவங்க காவல்துறை யாருன்னு ஜீரோ இன் பண்ணிட்டாங்க இவங்க இவங்க தான் ரெண்டு பேர் அப்படின்ட்டு முசாஃபிர் என்று மற்றொரு இவங்க தான் அதை பண்ணியிருக்காங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க நல்ல ஒரு பிரில்லியன்ட் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பார்த்தா அங்கே அந்த இன்வெஸ்டிகேஷனை இவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்தது ஒரு தொப்பி அது வந்து ஒரு பிராண்டட் தொப்பி லிமிடெட் எடிஷன் போன்ற ஒரு தொப்பி அந்த தொப்பி பார்த்து சிசிடிவியை வச்சு அந்த தொப்பி எடுத்து அந்த தொப்பியை தூக்கி இடத்துல இருந்து தொப்பியை ரெக்கவரி பண்ணி அது உள்ள இருந்த முடியை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ஏற்கனவே அந்த ப்ரொஃபைலோட பண்ணி இட் பியூட்டிஃபுல் இன்வெஸ்டிகேஷன் செக் பண்ணி அவனை ட்ரே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் த அந்த குண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி சென்னை திருவல்லிக்கேணியில் அந்த தீவிரவாதிகள் வந்து தங்கி சென்றிருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக கோவையிலும் சத்தியமங்கலத்திலும் தங்கியிருக்கிறார்கள் சரி முன்னாடி வந்து தங்கியிருந்தானா ஒரு குண்டு வச்சுட்டான் அவனுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியலையா அவனுக்கு தெரியும் எப்படியும் போலீஸ் பிடிச்சிருவன்ட்டு ஸோ என்ன பண்ணுவோம் ஃபோனுக்கள்லாம் தூக்கி போட்டு எங்கேயாவது மாட்டாத ஒரு இடத்துக்கு தானே போகணும் இல்லை பாதுகாப்பான ஒரு இடத்த நோக்கி தானே போவாங்க அவர்கள் வந்தது தமிழகத்துக்கு குண்டு வச்சு முடிச்சுட்டு சென்னைக்கு வரான் எப்படி அந்த குண்டு வச்ச தீவிரவாதிக்கு தோணுது அப்போது திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட முதல்வர் இருக்கும் இடத்தில் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று அவனுக்கு தானே அந்த முசாஃபிர் சென்னைக்கு திருப்பி வரான் குண்டு வச்சுட்டு இப்போது அவர்கள் இருவரும் கொல்கத்தாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு ஒரு இந்த மாதிரி குண்டு வைக்கிற தீவிரவாதி சகஜமாக வந்து போகக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் மாறியிருக்கிறது என்றால் காவல்துறையை சரிவர நடத்த தெரியாத இந்த முதல்வரின் கையாளாகத்தனம் தானே அவனுக்கு தோணி இருக்கல இந்த தீவிரவாதி ஏன் கேரளாவுக்கு போட்டோம் ஆந்திராவுக்கு போட்டோம் பாம்பேக்கு போட்டோம் தமிழ்நாட்டுக்கு ஏன் வர்றான் அவன் தமிழனும் இல்லை புரிஞ்சுக்குங்க இதாச்சுங்களா இப்போது இந்தியாவையே உளுக்கக்கூடிய உலுக்கி இருக்கக்கூடிய அந்த போதைப்பொருள் விவகாரம் பார்த்துருப்பீங்களா அப்போ கரண்ட் நியூஸ் தான் யாரும் மறந்துருக்க மாட்டிங்க எவ்வளவு கையாளாக அந்த காவல்துறைன்றதை நினச்சா வெக்கமாக இருக்குங்க மாற்றாங்க டெல்லி என்சிபி பஸ்ட் பண்ணுறாங்க டெல்லி என்சிபி அதை எப்படி பிடிக்கிறார்கள் என்றால் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு காவல்துறை மற்றும் அமெரிக்காவின் டிஏ என்று அழைக்கப்படக்கூடிய ட்ரக் என்ஃபோர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த டிப்பின் அடிப்படையில் அவங்க அந்த டிப்பை கொடுக்குறாங்கன்னா நம்ம ஊர்லேருந்து போத மருந்து செஞ்சு அவங்க நாட்டுக்கு போய் வைக்கிறாங்க அவங்க இப்படி சும்மா இருப்பாங்க ஸோ அவங்க தான் அதை கண்டுபிடிச்சி எங்கள் அவங்க ஊரில் இருந்தாங்க வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் இந்த டிஏ என்ன சொல்கிறாங்க டெல்லியிலேருந்து தான் வருதுன்னு சொன்னோன்னே டெல்லி காவல்துறை மற்றும் என்சிபி கண்டுபிடிச்சு பிடிக்கிறாங்க பிடிச்சது யார் இந்த வேலை பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன் யார் பந்த அவங்க எம்ப்ளாய்ஸ் ரெண்டு பேர் தான் அந்த கூடங்களில் பேக் பண்ணிட்டு போது எம்ப்ளாய்ஸ் ரெண்டு பேர் தான் மாட்டுறாங்க அவங்கக்கிட்ட யார் அந்த ஜாஃபர் சாதிகுனா சார் திமுக அயலகணி நிர்வாகி தெரியும்ல அப்படின்றாங்க என்ன யார் சொல்கிறேன்னா ஆமாம் சார் இந்த பக்கம் போதும்போது கடுத்து வர ஒரு முக்கிய அரசியல் தலைவராகவும் இருக்கிறார் என்று சொல்கிறார் சரி ஜாஃபர் சாதியோட புகைப்படம் வெளியில் வருது வந்து பார்த்தா சிஎம் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறான் சிஎம் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறான் சிஎமோட பையன் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கிறான் அப்புறம் பார்த்தா திரைத்துறையில் அந்த பணத்தை பூரா முதலீடு பண்ணியிருக்கிறான் அவன் முதலீடு செய்த திரைப்படத்தில் அவன் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய திரைப்படத்தில் முதல்வரின் மருமகளான உதயநிதியின் மனைவி அடுத்த படத்தை இயக்குவதாக திட்டமிடப்பட்டிருந்தது அந் அந்த திட்டமிடலின் காரணமாக தான் அவன் தயாரித்த அந்த ஜாஃபர் சாதிக் தயாரித்த நான்கு திரைப்படங்களில் ஒரு திரைப்படமான மங்க என்ற திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு சிஎம் மருமகள் திருமதி கிருத்திகா அதில் கலந்து கொண்டிருக்கிறார் அடுத்த படத்தை இவங்க டைரக்ட் பண்ணுவாங்க ஜாஃபர் சாதிக் போதகாசில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போது இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்கணும் இவங்களே ஒரு ரெட்ஜெண்ட்னு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க திரைத்துறையை ஏகபோகம் ஆக்கிட்டாங்க இவங்க நினச்சாங்கன்னா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது உதயநிதி எடுத்த எல்லா படமும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது தானே எந்த ப்ரொடியூஸ் பண்ணா உதயநிதி நடித்து படம் இருக்கிறதுக்கு ஆனால் புதுசாக ஒருத்தன் ஃப்ரீயாக பணம் கொண்டு வரான்னு சொல்லிட்டு ஜாஃபர் சாதிக்கு வச்சு தானே நீங்கள் படம் எடுத்திக்க அவன் சினிமா இண்டஸ்ட்ரி பூரா போட்டிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவர் தம்பி சலிமன்னு இவர் திமுக அயலகணி நிர்வாகி சரி சரி அயலகணிக்கு நிர்வாகி கொடுக்குறீங்களா அயலகணி திமுகன்னா என்ன வெளிநாடுகளில் போய் திராவிட முன்னேற்றக் கழகத்தை திராவிட கொள்கைகளை வளர்ப்பது இல்லைங்களா இப்படி இவர்களும் இவர்கள் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு எம் எம் அப்துல்லாவும் சேர்ந்து எங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்துருக்கிறார்கள் என்று பார்த்தால் கென்யாவில் வளர்த்துருக்கிறார்கள் கென்யாவில் போய் எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தா சப்ஸிக்வென்டாக ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ட்ரக் பர்டிகுலர்லி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் நடக்குது அப்போ இவங்க அயலகனி வைத்திருப்பதே போதை மருந்து கடத்துவதற்காகத்தானே என்று நான் புரிந்து கொள்ள முடியும் வேறு எதுக்கு எந்த கட்சியாவது வெளிநாட்டில் போய் வளர்ப்பாங்களே எங்க பக்கத்து ஸ்டேட்டில் இல்லைங்க திராவிடம் என்று நான்கு மாநிலங்களை சொல்கிறீர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பேசக்கூடிய இந்த மாநிலங்களை திராவிடம் என்று சொல்கிறீர்கள் இங்கே வளர்த்துட்டீங்களா கட்சிய அயலகணி எதுக்கு இவங்க சம்பாதித்த படத்தை முதலீடு செய்வதற்கும் ஹவாலாவில் மீண்டும் எடுத்து வருவதற்கும் தான் இந்த அயலகணி இப்போ அமெரிக்காவில் ரிப்பப்ளிகன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்கு இந்தியாவில் பிரான்ச் வச்சுருக்காங்க நீங்க போய் அயலகணி வைக்கிறீங்க இதுதான் திமுக சரிங்களா இப்போது இந்த ஃபாரின் கனெக்ஷனை சொன்னேன் ட்ரக்கோட சேர்த்து ஃபாரின் கனெக்ஷன் இந்த ட்ரக் இன்னும் கொஞ்சம் பேசி முடிச்சுருவோம் ஸோ அந்த என்சிபி தே கண்டினியூ தேர் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணும்போது பார்த்தா சென்னை பெருங்குடியில் திருச்சியில் இந்த போதை மருந்து பேக்கிங் கொடௌனை ஜாஃபர் சாதி இரண்டு ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறான் பேக்கிங் யூனிட் இங்கே தான் கேழ்வரகு மாவுன்னு சொல்லிவிட்டு அந்த மாவு பாக்கெட்டுக்கு நடுவில் மெத்த போட்டு ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கு இங்கேயிருந்து தான் போயிருக்கு லாண்டாட்டோட தொடர்ச்சியாகவே சொல்கிறேன் ஒன்று அல்லது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாமே ட்ரக்கோட தொடர்பு உள்ளது தான் ஆண்டுகளுக்கு முன்பாக தேசிய புலனாய்வு முகமையான எண்ணெயே திருச்சி சிறப்பு முகாமில் ஒரு சோதனையை நடத்தியது ஏன் திருச்சி முகாமில் வந்து அந்த சோ அந்த திருச்சி சிறப்பு முகாம் என்பது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய முகாம் அந்த முகாம்னா அது திருச்சி ஜெயிலில் ஒட்டியே இருக்குது திருச்சி ஜெயில் காம்பவுண்ட் இப்படி முடியும் வெளியில் கேம்ப் அது ஜெயிலே ஒழி கிட்டத்தட்ட ஜெயில் தான் ஏன்னா அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அந்த சிறப்பு முகாம் தமிழக அரசே ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது என்ன உத்தரவு என்றால் அந்த சிறப்பு முகாமில் நோ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எந்த விதமான மொபைல் ஃபோன் லேப்டாப் எதையுமே பயன்படுத்தக்கூடாது ஸோ இந்த எண்ணெயை எதுக்காக திருச்சி கேம்புக்கு வராங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா என்னையே விழிஞ்சம் துறைமுகத்தில் ஒரு போட்டை இன்டர்செப்ட் பண்ணி பிடிக்கும்போது ஒரு ஐந்து அல்லது ஆறு ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகள் ஒரு மூவாயிரம் தோட்டாக்கள் ஆமாம் மூவாயிரம் தோட்டாக்கள் ஐந்தாறு ஏகே ஃபார்ட்டி செவன்கள் மற்றும் ஒரு ஹியூஜ் கன்சைன்மெண்ட் ஆஃப் ட்ரக் குக்கைன் ஐ திங்க் அண்ட் கேஷ் இதெல்லாம் பிடிக்கிறாங்க ஸோ என்னையை அதை பிடிச்சி வெப்பன்றதுனால என்ன போது என்னையை பிடிச்சி அதை விசாரித்து விசாரித்து இது யாருக்காக இந்த ட்ரக் ஹியூஜ் கன்சைன்மெண்ட் முந்நூறு கிலோ ட்ரக்னு நினைக்கிறேன் பிடிச்சி அதை விசாரிச்சுட்டு வரும்போது அந்த ட்ரக்கை கடத்துறது திருச்சி முகாமில் இருக்கக்கூடிய இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வருகிறது ஆண்டு கிட்டத்தட்ட வருஷ ஆண்டு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்ல இலங்கை முகாமில் இருக்கிறாங்கன்னு சொன்னேன்ல இவர்கள் மீது இலங்கை காவல்துறை கொலை வழக்கு பதிவு செய்திருக்கிறது எப்படின்னு கேட்கலாம் இங்கே இருக்கிறான் அவன் மேலே எப்படி அங்கே இலங்கையில் எப்படி கொலை வழக்கு போகிறான் இலங்கையில் நடக்கும் கொலைகளை இங்கிருந்து தொலைபேசி மூலமாக இவர்கள் செய்கிறார்கள் திருச்சி ஸ்பெஷல் கேம்பில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து ஃபோன் பண்ணி இலங்கையில் கொலைப்படுறது இந்த மருந்து கிடத்துறது இப்போ அதை சுற்றி சுற்றி எங்கே வருதுன்றது தெரியுதா இந்த ட்ரக்கு அந்த ஆயுதம் இந்த படத்துக்கு வேறுபாடே கிடையாது ஸோ என்ஐஏ வந்து அந்த சோதனை நடத்துகிறாங்கன்னு சொன்ன கிட்டத்தட்ட அறுபத்தாறு செல்ஃபோன்கள் லேப்டாப்புகளை கைப்பற்றினார் என்ஐஏ தமிழ்நாடு அரசு தான் எலக்ட்ரானிக் கேட்ஸு பயன்படுத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கு அப்போது அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் உள்ளே இருக்கா இல்லையான்றதை கண்காணிக்க வேண்டியது தமிழக காவல்துறையின் பொறுப்பு தானே கியூ பிரான்ச் கண்ட்ரோல் வருது பிடிச்சாங்களா அப்போ என்னையை வந்து பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன இருந்தீங்க இதுதான் தமிழகத்தின் இன்றைய சட்டம் ஒழுங்கிய நிலைமை இது போக தரவடிகள் கொலையாதுன்னுலாம் நான் இன்னும் பட்டியலிட்டுக்கிட்டே போக முடியும் ரொம்ப பெருசாகிடுன்றதுனால நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை இதற்கு பிறகு கூடுதலாக இந்த போலீஸோட தொடர்புடைய ஒரு விஷயமாக சொல்லவும் தோழர்களே உங்களுக்குலாம் நினைவு இருக்கும் தொடர்ந்து இந்த சிப்கார்ட் எடுப்பு எங்கே நிலை எடுத்தாலும் பிரச்சனைகள் வரும் அரசு என்ன செய்யணும்னா கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த ஜனங்கிட்ட பேசணும் யாருங்க அவனுக்கு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் தான் வச்சுருப்பான் எல்லோரும் ஸ்டாலின் குடும்பத்தை போல நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை வாங்கி குவித்து அதில் விவசாயம் செய்பவர்கள் அல்லது கட்டிடம் கட்டுபவர்கள் அல்ல எல்லாம் சின்ன விவசாயம் ஒரு ஏக்கர் அரை ஏக்கரு முக்கால் ஏக்கரு ரெண்டு ஏக்கர் வச்சுருக்கக்கூடியவங்க அவங்க லேண்டை எடுக்கிறீங்க தொழில் வளர்ச்சியும் வேணும் ஆனால் அவங்க லேண்டை எடுக்கும்போது அவங்ககிட்ட உட்காந்து பேசி என்னப்பா பிரச்சனை இது முக்கியம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும் இது ஒன்று தான் வழி என்ன சுடவா முடியாமல் ஸோ இந்த மேல்மாலில் சிப்காட்டுக்கான நிலெடுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது அதை நடக்கும்போது அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அமைதியான வழியில் போராட்டம் பண்ணுறாங்க ஒன்று ஒரே ஒரு வன்முறை சம்பவம் கூட கிடையாது அரசு எப்படியாவது நிலத்தை எடுக்கணும்னு சொல்கிறாங்க இவங்க இந்த விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்த கடந்த பத்து ஆண்டுகளில் பார்த்தீர்கள் என்றால் எங்கே போராட்ட நடந்தாலும் முதல்ல போய் உட்கார் வார்கள் ஸ்டாலின் நான் உங்களுக்கு ஆதரவு தெரிகிறேன் இதே போல் சேலம் எட்டு வழிச்சாலை எடப்பாடி பழனிசாமி அரசு சேலம் எட்டு வழிச்சாலையை சாலைக்கான நிலத்தை எடுக்க முயற்சி செய்த போது எட்டு வழிச்சாலையை அமைய விட மாட்டோம் என்று முதலில் குரல் கொடுத்தவர் திரு மு க ஸ்டாலின் போய் நின்னர் சேர்த்து சொல்லிடலாம் விளை நிலங்களில் மின்சார டவர் பெரிய ஹியூஜ் டவர் அமைக்கக்கூடாது என்று விவசாயிகள் போராடிய போது நானும் இதை அமைக்க விடமாட்டேன்னு ஸ்டாலின் அப்போ போய் இந்த விவசாயிகளோடு சேர்ந்து நின்று போராட்டம் நடத்தினார் அன்னைக்கு அந்த அதுக்கப்புறம் அந்த அதிமுக அரசு அந்த விவசாயிகளோட பேச்சுவார்த்தை எடுத்து டவரை போட்டுட்டாங்க அன்னைக்கு அவங்க போட்ட தான் ஆறாயிரம் மெகாவாட்டு சட்டீஸ்கர்லேருந்து நமக்கு இன்று வரை வந்து கொண்டு இருக்கிறது ஸோ இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும் ஸோ அந்த மேல்மா விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்கன்னு சொன்னேன்ல இதில் அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க அரசு பண்ணுறாங்க இந்த விவசாயிகள் போராட்டம் பண்ணால் அரசுன்றது நார்மல் எப்படி பண்ணாங்கன்னா பண்ணிவிட்டு சாயங்காலம் கல்யாணம் வச்சுட்டு விட்டுட்டு பிரச்சினை பண்ணுவாங்க போகப்படாச்சுருவாங்க ஸ்டாலினின் அரசு எட்டு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தது குண்டாஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் ரவுடி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக தான் குண்டாஸில் போடுவாங்க விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தது இந்த ஸ்டாலின் அரசு அப்புறம் பெரும் கொதிப்பு எழுந்தது விவசாயிகளை குண்டாஸில் போட்டாங்க சொன்ன உடனே அமைச்சர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதும் குண்டாஸ் ஆக்டை ரத்து பண்ணிட்டோம் ஸோ அப்போ ஒரு தப்பு நடந்திருக்கு இல்லைங்களா அப்போ யார் குண்டாஸில் போல உத்தரவிட்டது எஸ்பி பரிந்துரையில் கலெக்டர் பண்ணியிருப்பார் கலெக்டர் தான் டிடென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாரு அப்போது விவசாயிகளை குண்டர் குண்டர் சட்டத்தில் போட்டு அதுவும் ஒரு டெல்டாக்காரன் முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டுட்டு நீ எப்படி இந்த பதவியில் நீடிக்கலான்னு அந்த கலெக்டர் மற்றும் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா எந்த நடவடிக்கையும் இல்லை என்ன காரணம் என்றால் அந்த சிப்கார்ட் நிலம் எடுக்கும் பகுதிக்கு பக்கத்தில் ஏராளமான நிலங்களை வாங்கி குவித்திருக்கக்கூடியவர் திரு ஸ்டாலின் அவர்களின் அரசியல் இருக்கக்கூடிய திரு ஏவ வேலு அவர் சொல்லி அவர் உத்தரவின் பேரில்தான் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் இந்த விவசாயிகளை குற்றச்சட்டத்தில் அடைத்தனர் இன்று வரை அந்த ஆட்சியர் மற்றும் எஸ்பி மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஸோ மக்களுக்கு விரோதமாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற துணிச்சல் இந்த அதிகாரிக்கு வந்து அதிகாரிகளுக்கு வந்ததற்கு காரணம் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் சரி லேண்ட் ஆர்டர் இப்படி இருக்குங்க மற்றதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா என்னது திராவிட மாடல் அரசாச்சே நல்லா பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா சமீபத்தில் டிசம்பரில் சென்னை வரலாறு காலாக வெள்ளத்தை சந்தித்தது வெள்ளம் வருஷம் வருஷம் திடீர்னு மழை போயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு என்னங்க பண்ணோம் அப்படின்றது நியாயமான வாதம் தான் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் இது தானே பருவ காலம் இந்த பருவ காலத்தில் வெள்ளம் வரத்தான் செய்யும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இது இயல்பு எல்லோரும் செய்வது இதற்கு முன்பும் கடுமையான வெள்ளங்களை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சென்னை சந்தித்திருக்கிறது தமிழகம் சந்தித்திருக்கிறது அப்போதெல்லாம் மின்சாரம் போகும் தண்ணி தேங்கும் இதையெல்லாம் தாண்டி குறைந்தது தகவல் தொடர்பு இருக்கும் ஏன் தகவல் தொடர்பு இருக்கும்னா இந்த மாதிரி டிசாஸ்டர் வரும்போது என்ன பண்ணணுன்றது ஸ்டாண்டர்டு ப்ரொசீஜர் இது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் கடந்த பத்து ஆண்டுகளாக குறிப்பாக சுனாமி வந்த பிறகு எமர்ஜென்சியில் என்ன பண்ணணும்ட்டு தர் இஸ் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா கம்யூனிகேஷன் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு முதலில் செய்ய வேண்டியது இந்த தொலைத்தொடர்பு துண்டிக்கப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எப்படி துண்டிக்கப்படாமல் பார்த்துக்கொள்வது செல்ஃபோன் டவரில் வச்சு தான் நம்ம பேசுகிறோம் டவர் வேலை செய்யணுன்னா சிக்னல் இருக்காது ஸோ அந்த டவருக்கான பவர் அடிகுவேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கரண்ட்டே இல்லைனாலும் டீசல் அது இயங்கணும் போதுமான டீசல் இருக்கணும் செல்ஃபோன் டவர்ஸ் இயங்குச்சுன்னா அந்த மக்கள் ஃபோனை பண்ணி சார் எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னாலாவது போய் உதவி செய்ய முடியும் சார் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கேன் தண்ணி இல்லை அது உதவி செய்ய முடியும் தோழர்களே எல்லாரும் பார்த்துருப்பீங்க நான்கு நாட்களாக ஒரே ஒரு ரிலீஃப் கூட இல்லை கிட்டத்தட்ட ஏழு நாட்களுக்கு வடசென்னை பகுதியிலும் தென்சென்னை பகுதியிலும் நீர் சூழ்ந்த பகுதிகளில் தொலைபேசிகள் இயங்கவில்லை மூன்று நாட்கள் கழித்து மூன்றாவது நாள் அதுவும் நம்ம போனதுக்கான ரீசன் என்னென்னா ஆஃபீஸில் கேமராமேன்னு லீவ் போட்டிருக்கு என்னென்னா மழையெல்லாம் விட்டுருச்சுன்னா இன்னும் வராமல் இருக்கேன்னா சார் வீடுகிட்ட தண்ணி தான் உண்மையிலே தம்பி போய் சொல்கிறியா லீவ்னுன்றதுக்காக ஏன் வந்து மூணு நாளாக தண்ணி நிற்கில்லைன்னு சொன்னோட சார் உண்மையிலேயே நிற்கிது சார்னு சொன்னோடனே ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு சரி போகலான்னு சொல்லிட்டு கேமரா யூனிட்லாம் எடுத்து போய் பார்த்தப்ப நாங்கள் சென்றது நான்காவது நாள் தோழகலே வட சென்னையில் பெரும்பாலும் ஏழஞ்சனங்க வீடு உள்ள இவ்வளோ சாக்கடை தண்ணி இவ்வளோ சாக்கடை தண்ணி ஒரு பெண் சொல்கிறாரு இவ்வளோ பால் பாக்கெட் இல்லை தொடர்களே பால் எண்பது ரூபா தொண்ணூறுவா நூற்றம்பது ரூபா ஒரு அரை லிட்டர் பால் பாக்கெட்டு விற்றுச்சு அங்கே நாங்கள் போய் பார்த்தப்ப ஒரு பெண் சொல்கிறாங்க சார் இவ்வளோ தண்ணி சார் பேசின் பிரிட்ஜுக்கு போனால் தான் பால் பாக்கெட்டு கிடைக்கும் எண்பது ரூபா ஒரு அரை லிட்டர் பாக்கெட்டு இவ்வளோ தூரம் நீந்தி போய் நான் எப்படி வாங்க முடியுன்றாங்க நாங்கள் நான்காவது நாள் அங்கே சென்றபோது உணவு வழங்கக்கூட ஒருவரும் இல்லை என்று கலாநிதி வீராசாமியும் தமிழர்ச்சி தங்க எங்களுக்கு வாக்களிங்கள் வாக்களிங்கள் என்று சென்று கேட்கிறார்களே ஒரு வாரம் மழையில் கம்யூனிகேஷன் இல்லாமல் அவங்க தத்தளி சொங்க எங்கே போனாங்க இதுபோல் எந்த வேலையும் அவர்கள் செய்யவில்லை சமீபத்தில் வேலூர் சென்று வந்திருந்தேன் அப்போ இந்த கதிரானந்த் இப்போது ஒரு சிட்டிங் எம்பி திரு கதிரானந்த் அவர்களை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க அந்த அதிமுக பிரமுகர் தான் நம்மக்கிட்ட சொன்னார் சார் கொரோனா பீரியடில் நாங்கள் கை காசை போட்டு கட்சி கொடுக்குதோ இல்லை நாங்கள் கை காசை போட்டு எங்கெங்கெல்லாம் முடியுதோ நாங்கள் இத்தனை குடும்பங்களுக்கு சாப்பாடு போட்டோம் உடவளித்தோம் சரிங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் துரைமுருகன் அவர் குடும்பத்தோடு ஏலகிரி மலையில் சென்று கதவை அடைத்து கொண்டு கொரோனா முடிந்த பிறகு தான் திரும்பி வந்திருக்கார் தெரியுங்களா இப்படித்தான் இவர்கள் இன்னைக்கு கலாநிதி வீராசாமியும் அவர் செல்வந்தர் தமிழசை தங்கப்பாண்டின்னு அவரும் அவங்களும் ஒரு செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவங்க உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறந்தானே போயிருக்கணும்ல அவன் தானே ஓட்டு போடுறான் அவங்களுக்கு அந்த ஏழை ஜனம் தானே ஓட்டு போடுது கஷ்டப்படுறானே சாப்பாடு கூட இல்லாமல் இருக்காங்க சென்னையில் கவுன்சிலருங்க வரலைங்க ஒரு கவுன்சிலர் வரலங்க கவுன்சிலருக்கு இது தாங்க வேலை ஒருத்தர் வரலங்க எல்லோரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா கவுன்சிலர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவர்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் போகாமல் இருக்க மாநகராட்சியோட ரிசோர்ஸஸ்ஸு மோட்டார்ஸு பம்ப்ஸ் இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட வரலாறு ஒன்றும் இட்டு கட்டி நாம் கூறவில்லை ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி போயிடுச்சு ஸ்கேம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் அந்த பட்டியல் பெரிது சுருக்கமாக பாலிசி இஷ்யூஸை மட்டும் பேசினா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நான் கோவை மற்றும் கொங்கு பகுதியில் போய் ஏராளமான தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலதிபர்கள்லாம் சந்தித்து பேசிவிட்டு வந்தோம் நெசவு தொழில் ஆல்மோஸ்ட் அழிந்துவிட்டது ஒரு புறம் நெசவு தொழில் சீனாவிலிருந்து ஆபத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது சீனா செயற்கை நூலை குறிப்பாக பாலிகாட்டன் என்று அழைக்கப்படும் நூலை டைடு நூலை விலை குறைவாக பருத்தி நூலுக்கு மாற்றாக விலை குறைவான நூலை வந்து டம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோடு நமது நெசவாளர்கள் நமது உற்பத்தியாளர்கள் போட்டியிட வேண்டும் என்றால் அரசு அவர்களுக்கு மானியம் அளித்து அவர்களை கைத்தூக்கி விட வேண்டும் ஒரு புறம் ஜிஎஸ்டியால் மத்திய அரசு வதைக்கிறது ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் மின்கட்டணத்தை இந்த அரசு உயர்த்தி நெசவு தொழிலை அழித்து விட்டது அது போய் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க எங்களால் இனிமேல் முடியாது சார் நான் தொழிலில் மூடிவிட்டோம் நடத்துனா நஷ்டோன்றாங்க ரெண்டு சதவீதம் முன்னாள் மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி அவர்களை நான் நேர்காணல் செஞ்சபோது நான் ஃப்ராங்காகவே கேட்டேன் சார் இபியும் எலக்ட்ரிசிட்டி போர்ட் ட்ரான்சிட் கோவும் தமிழ்நாடு அரசு தான் அது ஏகப்பட்ட நஷ்டத்தில் இருக்குது எப்படி தான் சார் அப்புறம் விலையை தான் பண்ண முடியும்னு கேட்கும்போது மனசு இருந்தால் செய்யணும்னாரு சார் இருபதாயிரம் கோடி சாலை போடுவதற்கு இவங்க ஒதுக்கியிருக்காங்க சாலை போட்டுட்டாங்களா இன்னும் இல்லை அது ஒரு ஐயாயிரம் கோடி எடுத்து விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டார் ஏன் தானே இது மனசு தான் நீங்கள் செஞ்சுருக்கலாம் தானே நீங்கள் ஐயாயிரம் கோடி உங்களுக்கு மானியம் கொடுத்தாங்க இன்னொன்னே அவர் சொன்னார் சார் மின்சாரம் சேவைத்துறை லாபம் நட்டு கணக்கு பார்க்கக்கூடாது நீங்கள் லாபம் வரலன்றதுக்காக எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் கரண்ட்டு போட்டிங்கிட்டீங்கன்னா தொழில் யாருங்க செய்வான்னு கேட்டாங்க ஏன் தானே இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட கோவை நகரம் திருப்பூர் போன்ற நகரங்களில் இன்று தொழில் நசிந்து விட்டன தொழிற்சாலைகளை இந்த ஸ்பின்னிங் மில்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல விற்றால் வாங்க ஆள் இல்லை முன்னாடியாவது ஸ்கிராப்புக்கு இருப்பாங்க இன்னைக்கு ஸ்கிராப்பு குவிஞ்சிருச்சு ஸ்கிராப் வாங்க ஆள் இல்லை இது போல அண்ட் அவர் தங்கமணியை கூடுதலாக சொன்னப்போ சார் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம் சார் நாங்கள் த்ரீ ஃபேஸ் பவர் கொடுத்தோம் அப்படின்னாங்க இவர்களால் ஏன் முடியவில்லை இது போக அவர் தங்கமணி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒன்றை சொன்னார் சார் பவர் கட்டு ஏற்படுறதே வேணுக்குன்னு பண்ணுறதுனார் எப்படிங்கன்னு கேட்டால் பவர் கட்டு ஏற்பட்டால் தான் தனியாரிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்க முடியும் என்று திரு தங்கமணி அவர்கள் நம்மிடம் குறிப்பிட்டார் இது மாதிரி தொழில் அழிக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை யாருக்காகத்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று பார்த்தால் திரு ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்துக்கு இருக்கும் பணம் போதாது என்று லாபம் லாபம் மேலும் லாபம் சம்பாதிக்க வேண்டும் தோழர்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகளாகவே வந்து இந்த ரெட் ஜெயண்ட் என்ற நிறுவனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த குடும்பம் தான் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஆறிலேயோ ஏழுலையோ தொடங்கினார்கள் இன்றைக்கி ரெட் ஜெயின்ட் என்ற நிறுவனம்தான் தமிழகம் முழுக்க தியேட்டர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இவங்கள்கிட்ட கேட்டேன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கரெக்டாக பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க கரெக்டாக பணம் கொடுக்குறாங்க யாரும் மறுக்கல ஆனால் எந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் நிலையில் ரெட்ஜெண்ட் நிறுவனம் இருக்கிறதுன்ற நான் வருதுடக்கூடாது இங்கே ஒரு பெரிய படம் பெரிய படம் எல்லாத்தையும் ரெட்ஜென்ட் நிறுவனம் தான் வாங்கும் யாராவது ரெஜென்ட் நிறுவனம் இப்படி வாங்குதுன்ட்டு விமர்சனம் பண்ணால் இல்லை ரெஜெண்ட் இதை வாங்கலைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு நிறுவனத்தின் பேரில் படத்தை வாங்குகிறார்கள் அந்த நிறுவனத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்எஸ்எம் பிக்சர்ஸ் எம் செண்பகமூர்த்தி செண்பகமூர்த்தி யார்னா ரெஜெண்ட்டில் மேனேஜர் எல்லா திரைப்படங்களையும் இவர்கள் தான் வாங்குகிறார்கள் இவர்கள் நினைத்தால் மட்டுமே ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் இன்று தேட்டர் கிடைக்காமல் பல திரைப்படங்கள் முடங்கி கிடைக்கின்றன கிட்டத்தட்ட சின்ன தயாரிப்பாளர்களெலாம் முடிச்சிட்டாங்க சரி சினிமாவில் தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறாங்களேன்ட்டு பார்த்தால் குடிக்கிற தண்ணிங்க இந்த குடும்பத்துக்கு என்னங்க காசாக இல்லை ஒரு சின்ன சின்ன மினரல் வாட்டர் கம்பெனி வச்சுக்கிட்டு யாராவது ஒரு மினரல் வாட்டர் யூனிட் போட்டு பிளான்ட் போட்டு சில பேர் சம்பாரிச்சிட்டு போகிறாங்க அது பொறுக்கவில்லையா முதல்வரின் மனைவி தண்ணீர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க சரி ஓகே அது ஒரு பிஸ்னஸே ஏன் முதல்வரின் மனைவி பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் அந்த முதல்வரின் மனைவி தயாரிக்கும் மினரல் வாட்டர் நிறுவனமான ஸ்ப்ரிங்ஸ் மினரல் வாட்டரை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக ஹோட்டல்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் அரசு அலுவலகங்களில் ஸ்ப்ரிங்ஸ் மினரல் வாட்டரை தான் பயன்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாகோடு இணைந்த பார்களில் ஸ்ப்ரிங்ஸ் மெடல் பாட்டில் மட்டும்தான் விற்க வேண்டும் என்று நெருக்கடி அளித்து இப்படி ஒரு தொழில் பண்ணால் வேற யாரும் தமிழ்நாட்டில் தொழில் பண்ணி புழைக்கவே கூடாதா இந்த குடும்பத்தின் பேராசைக்கு ஒரு எல்லை இல்லையா நான் தமிழகம் முழுக்க பார்க்கிறேன் சின்ன சின்ன யூனிட் இருக்குல்ல மினல் வாட்டர் பேக்கேஜிங் யூனிட் வச்சிருப்பாங்களா அதை எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க கம்பெனி அவங்க பேரில் இருக்கும் ஆனால் அவர்கள் தயாரிக்கும் மெடல் வாட்டரின் பெயர் ஸ்பிரிங்ஸ் அவங்க வேற ஏதோ ஏதோ ஒரு பேரில் தண்ணி வச்சுட்டுருக்கானே இனிமேல் அது ஸ்ப்ரிங்ஸ் வாட்டராக வெளியே வரும் ரைட்டுங்களா அதோடு இணைந்த ஒரு விஷயமாக பார்த்து விடும் டாஸ்மாக் டாஸ்மாக் எவ்வளோ அதிகம் விற்று எப்படி பண்ணுறாங்கன்றதை நான் சொன்னேன் இந்த டாஸ்மாகில் பார்கள் எங்கள் டாஸ்மாக் கூட அட்டாச்சு பார் இந்த பார்ஸில் பார்த்தீங்கன்னா சில பார்ஸில் இதற்கு முன்பு சில பார்களில் அனுமதிக்கப்பட்ட நேரமான இரவு பத்து மணிக்கு மேலே மது கிடைக்கும் சில பாரில் தான் கிடைக்கும் இப்போது தமிழகத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுகிறது ஒரு சில கடைகளில் கிடைக்கும்னு சொன்ன இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா கடைகளிலும் எல்லா நேரங்களிலும் கடனாக கடை தொடர்ந்துருக்காது பக்கத்தில் இருக்க பாரில் கிடைக்கும் அந்த பார்கள் அத்தனையும் நடத்துவது யார் என்று கேட்டீர்கள் என்றால் செந்தில் பாலாஜியால் நியமிக்கப்பட்டவர்கள் செந்தில் பாலாஜி சிறைக்கு போனதால் தான் அமைச்சர் பதவி தொடர்ந்தார் ஆனால் அந்த பார் யார் நடத்த வேண்டும் என்பதை செந்தில் யார் நடத்த வேண்டும் இல்லை செந்தில் பாலாஜியோட ஆட்கள் தான் தமிழகம் முழுக்க பார் நடத்தி கொண்டிருந்தார்கள் தோழர்களை இதுவரை நான் கேள்விப்படாத அவலமும் நடந்தது இந்த ஒரு மது பாட்டில் ஒன்றுக்கு கூடுதலாக ஒரு பத்து ரூபாய் வாங்குவாங்கன்றது கேள்விப்பட்டுவிங்க அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அதுபோல் இந்த ஆண்டு இந்த ஆட்சி வந்ததும் இந்த பத்து ரூபாய் கட்டாயப்படுத்தி வசூல் செய்யப்படுகிறது சில கடைகளில் வாங்குறதில்ல இல்லை செந்தில் பாலாஜின் ஆட்கள் கரூர் கேங் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்கள் ரவுடிகளை அனுப்பி பத்து ரூபாய் கூடுதல் வாங்காத டாஸ்மாக் ஊழியர்களை மிரட்டி அவலம் இந்த ஆட்சியில் நடந்தது அவங்க கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அவங்க வெளிப்படையாக போய் சங்கத்தில் புகாரே கொடுத்துட்டாங்க சார் நாங்கள் கவர்மெண்ட் சொன்னிட்டு எங்களை ரவுடிங்க மிரட்டுறாங்கன்ட்டு புகார் எழுதி டிஜிபியிடம் கொடுத்தார்கள் அது பதிவாக இருக்குது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது போக கடைசி அந்த மணல் ஸ்கேமை மட்டும் சொல்லிடலான்னு பார்க்குறேன் கடந்த ஆட்சி காலத்திலும் கூடுதலாக மணல் அள்ளப்பட்டதா என்றால் அள்ளப்பட்டது உண்மை ஆனால் தனியார் அதை செய்தார்கள் அரசாங்கம் மணல் திருடவில்லை இந்த ஆட்சியில் முப்பது லாரி ஒரு நாளைக்கு மண் அள்ளுவது அனுமதிக்கப்பட்ட இடம் என்ற அனுமதிக்கப்பட்ட அளவு என்றால் முப்பது லாரிகள் அள்ள வேண்டிய இடத்தில் மூவாயிரம் லாரிகளை தமிழக அரசு அள்ளி கொண்டிருந்தது அதில் பெரும்பகுதி பணம் துறைமுருகம் போனது அதில் தான் இந்த கரிகாலன் ராமச்சந்திரன் ரத்னம் போன்ற கேங்ஸ் வந்தாங்க தோழர்களை இப்போ இந்த ஆட்சி இன்னும் பெருசாக பட்டியல் இருக்குது இன்னும் நான் இரண்டு மணி நேரம் இந்த ஆட்சியின் குறைகளை என்னால் பட்டியலிட முடியும் போடுது போதும் நிறுத்திக்கிறேன் இப்போ இந்த அவல ஆட்சிக்கு தண்டனை கொடுக்கணுமா வேணாமா சாதாரண மக்கள் இல்லை அதாவது பாதிக்கப்படாத தரப்பே இல்லை என்ற அளவுக்கு இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏழைகள் முதல் பணக்காரர்கள் வரை எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க சொன்ன தண்ணி கம்பெனி ஜி ஸ்கொயர் போன்ற லேண்டு நிறுவனங்கள் எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்க இது மத்திய அரசுக்கு நடக்கிற தேர்தல் மாநில அரசுக்கு இருபத்தாறில் தேர்தல் வருது அப்போது நான் திமுகவை தண்டித்துக்கொள்கிறேன் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா அது சரியா என்று யோசித்து பார்க்க வேண்டும் இல்லை இப்போதே இந்த அரசுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது தான் எனது நிலைப்பாடு ஏன் அப்படின்னு கேட்பீங்க இப்போ நாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போன்ற ஒரு முடிவை அளிக்கிறோம் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுகிறது இப்போது நான் பட்டியலிட்டேன் அல்லவா இந்த முறைகேடுகள் நிர்வாக சீர்கேடுகள் ஊழல்கள் வன்முறைகள் இது எல்லாவற்றுக்கும் மக்கள் அளித்த சான்று என்ற எண்ணம் இந்த ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக முதல்வர் திரு ஸ்டாலின் மற்றும் அவரது மகனுக்கு வருமா வராதா நிச்சயம் வரும் இங்கே ஜெயிச்சிட்டாங்க முப்பது சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா முதல்வர் திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் அளித்த நற்சான்று என்று சொல்லுவாரா மாட்டாரா இது சரியா அவளாட்சி நடத்துபவர்களுக்கு நமது கையில் இருக்கும் ஒரே அதிகாரம் இந்த வாக்கு இந்த வாக்குகளை இந்த ஆட்சியின் இந்த அவல ஆட்சிக்கு நற்சான்றிதழ் வழங்க பயன்படுத்தலாமா என்பதை மக்கள் யோசிக்க வேண்டும் ரைட் தோழர்களே கடந்த ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்கள் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்கள் ஆசிரியர்கள் செவிலியர்கள் அரசு மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் யாரும் போராட்டம் நடத்தினாலோ முதல்ல போய் எங்கள் கலந்துக்குவார் ஆக எடப்பாடி பழனிசாமி பதவியிலக வேண்டும் ஃபஸ்ட்டு இது சொல்லுவார் அடுத்தது திமுக ஆட்சிக்கு வந்ததும் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நண்பர்களே ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் தங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வரவில்லை என்று ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க போய் பார்த்தேன் கலந்து நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாங்க போய் கலந்து கொண்டு பேசுனீங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு பாவமாக இருந்துச்சு அவங்கள பார்க்குறதுக்கு இந்த கவர்மெண்ட் பஸ்ஸை ஓட்டுறதுன்றது அவ்வளோ எளிதில் ஏன்னா அவ்வளோ மோசமான பராமரிப்பில் இருக்கக்கூடிய பேருந்து அந்த மோசமான பேருந்தை ஓட்டி நம்மளை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா அவர்களுக்கு அரசும் நாமும் கடமைப்பட்டுருக்குறோம் அந்த ஓய்வுப்பட்ட அரசுடைய என்ன எதிர்பார்க்குறான் ரிட்டையர் ஆகும்போது எனக்கு இந்த ஓவிய பலன்களை கொடுத்து அனுப்பிப்பாங்க அந்த கடந்த ஆட்சியில் அவர்கள் போராட்டம் நடத்திய போது நான் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றணும் வாக்குறுதி அளித்தார் அல்லவா தோழர்களை இன்று வரை அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை நான் போய் அங்கே அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு போய் பார்க்கும்போது ரிட்டையர் ஆனவன என்ன வயசில் இருப்பாங்க அத்தனை பேரும் வயது முதிர்ந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் அவங்க ரோட்டில் வெயிலில் உட்கார்ந்துட்டு போராட்டம் நடத்தலை பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே மனசு கஷ்டமாக இருந்துச்சு முன்ன முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களிடம் நான் பேசினேன் சார் ஏன் சார் இவங்களுக்கு இது கொடுக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டப்போ முடியாதுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை சார் கொடுத்து தான் சார் ஆகணும் கவர்மெண்ட் சர்வன்ட்டு சார் அவன் கூ அவனுக்கு வந்து இந்த ஓய்வூதிய படனெலாம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு தானே சார் அவனை வேலையில் எடுத்துருக்கான் இப்போ கொடுக்க முடியாது நம்ம சொன்னால் எங்கே சார் போவான் அவன் கஷ்டம்தான் சார் அரசில் நிதி இல்லை கஷ்டம் நான் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு நிதி நிதி நிதித்துறை செயலர் சண்முகம் இருந்தார் நான் விட்ட போயிட்டு சார் அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும் கேட்கும்போது சார் இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார் நான் அப்புறம் சிஎம் கிட்டே போய் பேசி வாங்கி கொடுப்பேன் நமக்கு கொடுக்கலாம் யார் சார் கொடுக்கறது அப்படின்ட்டு அவர் சொன்னார் இது போல இந்த அரசில் போராடாத செட்டாரே கிடையாதுன்னு சொல்லலாம் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்தினார்கள் நான் போய் அந்த போராட்டம் நடக்கும்போது நான்காவது நாளோ ஐந்தாவது நாளோ நான் போய் அந்த போராட்டத்துக்கு அந்த நான்கு நாள் ஐந்து நாட்கள் வரையில் அந்த போராட்டம் நடத்தும் ஊழியர்களை சென்று அரசின் ஒரு பிரதிநிதி கூட சந்திக்கவில்லை நான் அரசு ஊழியராக இருந்த காரணத்தால் இப்படி நாலு நாளாக போராட்டம் நடத்த ஏன்னா ஒரு போராட்டம் எந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரணும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க பெண்கள் இல்லையா ஏராளமான பெண்கள் இந்த டிபி வளாகத்தில் கிட்டத்தட்ட நாலு நாளாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஊடகங்கள் ஒரு நாள் நியூஸ் போடுவாங்க ரெண்டு நாள் நியூஸ் போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க யாருமே இல்லை அதுக்கப்புறம் நான் போய் பார்த்து நம்ம மீடியாவில் செய்தி போட்ட உடனே இதர ஊடகங்கள் அதை கவர் பண்ண உடனே அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் கழித்து அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது குறைந்தபட்சம் பணப்பயன் இல்லாத பணச்செலவு இல்லாத கோரிக்கைகளை கூட ஏற்றுக்கொள்ள இந்த அரசு மறுத்தது இது போக நிர்வாக சீர்கேடுகள் என்று பட்டியலிட்டால் மிக நீண்ட பட்டியல் அதிகாரிகள் நியமனத்தில் என்ன நடக்கிறது என்பதே முதல்வருக்கு தெரியவில்லை யாரை எங்கே நியமனம் பண்ணுன்றது முதல்வருக்கு எதுவுமே தெரியவில்லை திங்கக்கிழமை ஒரு போஸ்டிங் ஒரே அதிகாரிக்கு திங்கடம்பு ஒரு போஸ்டிங் போகிறார் புதன்கிழமை அதே அதிகாரிக்கு இன்னொரு போஸ்டிங் போகிறார் இது போல் பல நேர்வுகளை சுட்டி காட்ட முடியும் இந்த நிர்வாகம் போல ஒரு அவலமான மோசமான நிர்வாகத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஸோ இந்த அவல ஆட்சிக்கு தண்டனை வேண்டாமா இப்போ நீங்கள் திருப்பியும் வந்து இவங்களை வாக்களித்து முப்பத்தெட்டு சீட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா மிகச்சிறந்த ஆட்சியை நான் நடத்துகிறேன் இந்தியாவுக்கே உதாரணமாக இருக்கிறேன் தமிழகத்தை காத்து முடித்தது போகும் போதும் இந்தியாவை காக்க போகிறேன் ஸ்டாலின் சொன்னார் இல்லைங்களா முப்பத்தெட்டு சீட்டில் ஜெயித்தார்னா அடுத்தது இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்த போகிறேன்னு கிளம்பி போயிடுவார் போன ஒரு நிம்மதியாக இருக்கும் ஆனால் அவருக்கு நாம் சிறப்பான ஆட்சி செய்கிறோம் என்ற எண்ணம் வரும் இந்த அதிகாரிகளுக்கு நம் கொள்ளையை மக்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்ற எண்ணம் வரும் இது ஆபத்து சரி அப்போ என்ன பண்ணுறது அதிமுக என்ற ஒரு அணி இருக்கிறதுல்லவா அதிமுக தேமுதிக எஸ்டிபி ஒரு அணி இருக்கிறதல்லவா ஏன் அந்த அணியை தேர்ந்தெடுக்கக்கூடாது கூடாது இல்லைங்க அவர்கள் எப்படியும் பிஜேபியோடு சேர்ந்து விடுவார்கள் நம்ப முடியாது இப்போவே முதல்வர் அவர்களே குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் இல்லையா கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள் சிஏவை ஆதரித்தார்கள் சொன்னாங்களா சிஏவை ஆதரித்தாங்கன்னா மக்களவையில் ஆதரிச்சாங்க மக்களவையில் ஆதரித்ததற்கு காரணமும் இருக்குது யார் மக்களவையில்லை தான் சொன்னேன்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுகளை சொன்னேன் எத்தனை எம்பி அதிமுக ஜெயித்தாங்க ஒரே ஒரு குருக்கள் ஜெயித்தார் அவர் யார் ஓ பி ரவீந்திரநாத் ஓ பி அதிமுக எம்பின்னு சொல்வதே தவறு அவர் பிஜேபி எம்பி யாராவது தன் கட்சி லெட்ருகேட்டில் இன்னொரு கட்சி தலைவரோட படத்தை போட்டு பார்த்துருக்கீங்களா அவர் போடுவார் அவர் இருப்பது அதிமுக ஆனால் லெட்ருகேட்டில் மோடி அவர்களின் படம் இருக்கும் இன்னொன்று கிட்டத்தட்ட அந்த அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பிரிவுகளை வந்த போதே ஓபிஎஸ் ஒரு வேறு வேறுபக்கம் போயிட்டாங்க ஸோ ஆனாலும் அதை நியாயப்படுத்த முடியாது சிஏ ஏன்னா அதிமுக சார்பில் வாக்களித்ததால் அவர்கள் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிமுகவும் இப்போது அதை மறுக்கவில்லையே மாநிலங்களவையில் எங்களது எம்பி திரு அன்வர் ராஜா மற்றும் திரு எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் எதிர்த்து பேசியிருக்கிறார்கள் சரிங்க ஆதரிசங்களே வச்சுக்குவோம் இன்னைக்கு எதிர்க்கிறாங்க ஒரு கட்சி கடந்த கால நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இன்று நாங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறோம் என்று சொல்வது என்ன தவறு ஸோ அவங்க இனி நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்ஆர்சியை கொண்டு வர விடமாட்டோம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர விடமாட்டோம் என்று சொல்கிறார்கள் சரிங்க அவங்க நாளைக்கு ஒரு பிஜேபிக்கு ஷார்ட்டேஜ் வருது ஒரு முப்பது எம்பி குறைவாக இருக்கிறது அதிமுகிட்ட ஒரு இருபது எம்பி இருக்காங்க அவங்க போய் ஆதரவு கொடுக்குவாங்களா கொடுக்க மாட்டாங்களா கொடுத்துருவாங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்னு திமுக இந்த குற்றச்சாட்டை சொல்கிறது சரி இப்போது அதிமுக ஏன் பிஜேபி கூட்டணியிலேருந்து வந்தது என்பதற்கு ஒரு காரணம் இருக்கணும் ஏன் வந்தாங்க சிறுபான்மையினர் நலன் காக்கவா இல்லை உண்மையிலேயே வந்து பிஜேபியோட கொள்கைகள் பிடிக்காமலா இல்லை எதற்காக சிறுபான்மையினர் வாக்குகள் இல்லாமல் நாம் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை அதிமுக தலைவர்கள் உணர்ந்த காரணத்தால் அவர்கள் கூட்டணியை முறித்தார்கள் இது தவறான்னு கேட்டிங்கன்னா இதில் ஒன்றும் தவறு இல்லையா அவங்க வாக்குகள் வேணும்னா அவங்க நம்பிக்கையை பெறணும் அவங்க நம்பிக்கை பெறுவதற்கு என்ன செய்யணும் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் நிற்கலான்ற முடிவு எடுத்ததுனால தான் வந்தாங்க இல்லைங்க ஒரு முப்பது எம்பி ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா போயிடுவாங்க வாய்ப்பு இருக்கா இருக்குது இப்போ எதுக்காக கூட்டணி முடிச்சுக்கிட்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு வேறுபாடு வெறும் மூன்றரை சதவிகிதம் தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் வாக்கு சதவீதம் எவ்வளவு பன்னெண்டு முதல் பதினாலு சதவிகிதம் அந்த பன்னெண்டு முதல் பதினாலு சதவீதம் இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகளில் ஆறு சதவீதம் வந்திருந்தால் கூட இன்று அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் இது அதிமுக தலைவர்கள் உணராததா ஸோ பிஜேபியோடு கூட்டணி வைத்திருந்ததால் நாம் இந்த பன்னெண்டு சதவீத சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்துவிட்டோம் அவர்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பிஜேபியை கிட்ட சேர்க்கக்கூடாது இப்படி உணர்ந்து தானே இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் சரி ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு முப்பது சீட் ஷார்ட்டேஜ் வெளியில் இருந்த ஆதரவு இப்படி ஒரு நிலைப்பாட்டை அதிமுக எடுக்குது இருபத்தாறில் சிறுபான்மையினர் நம்புவாங்களா இருபத்தொன்னில் என்ன கதி ஏற்பட்டதோ அந்த கதி தான் இருபத்தாறுலையும் ஏற்படும் அப்போது இன்னொன்று இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும் இன்றைக்கி பிஜேபி இந்தியாவில் பிராந்திய கட்சிகளை எப்படி சிதைத்து கொண்டிருக்கிறதுன்ற நாம் பார்த்துக்கிறோம் ஒரு கட்சி ஊடல சிவசேனா என்சிபி எல்லா பெரிய அது ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது அதிமுக இப்படி உடைக்க முடியாதா அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் முயற்சி செய்வார்களா மாட்டார்களா செய்வார்கள் என்பது அதிமுக தலைவர்களுக்கு தெரியாதா அந்த ரிஸ்கையும் மீறி அவர்கள் கூட்டணியை முடித்ததற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா அந்த காரணம்தான் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெற வேண்டும் என்பது ஸோ சிறுபான்மை மக்களின் ஆதரவு நமக்கு இருந்தால் தான் இருபத்தாறில் வெற்றி பெற முடியும் என்பதை நன்றாக உணர்ந்து புரிந்து முடிவெடுத்த அதிமுக இருபத்தி நாலில் அமையக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி ஆதரவு தரும் இதைவிட முட்டாள்தனம் ஏதாவது இருக்க முடியுமா அப்படி இது இந்த ஒரு மைனாரிட்டி அரசாக பிஜேபி அரசு அமைந்தால் நாம் ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு எதற்காக அவர்கள் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஜேபி கூட்டணியை முறித்து கொள்ள வேண்டும் ஸோ அந்த தவறை அவர்கள் செய்ய மாட்டார்கள் சரி இப்போது நாங்கள் ஒருவர்தான் சிறுபான்மையினரின் காவலராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கடந்த காலத்தில் பிஜேபிக்கு ஆதரவு தந்ததே கிடையாதா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இந்தியாவில் பிஜேபியோட கூட்டணி வைக்காத ஒரே கட்சி இருக்குன்னா அது காங்கிரஸ் மட்டும்தான் வேறு யாருமே அதை கிளைம் பண்ண முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அவர்கள் பிரதமர் ஆகிறார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கோவலேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க அதிமுகவின் ஆதரவில் தான் அந்த ஆட்சியே நடந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் பல்வேறு காரணங்களால் வாஜ்பாய் அரசை கவிழ்க்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் ஒற்றை வாக்கில் கவிழ்க்கவும் செய்கிறார் அந்த ஒற்றை வாக்கில் கவிழ்க்கிறார் அல்லவா அப்போது வாக்கெடுப்பு நடைபெறுகிறது இனி வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு கிடையாது என்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தவுடன் இதோ நாங்கள் தருகிறோம் ஆதரவு என்று முதலில் ஓடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதற்குப் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியில் வந்து விடுகிறது திமுக பிஜேபியோடு கூட்டணி அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தது அதன் பிறகு அமைந்த வாஜ்பாய் ஆட்சியில் இவர்கள் அமைச்சரவையில் பங்கெடுத்தார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்போதுதான் இன்று பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் குஜராத்தில் முதல்வராக பதவியேற்கிறார் இந்திய வரலாற்றில் பிரிவினைக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய கலவரம் பிரிவினை கலவரத்தை கூட இதோடு ஒப்பிட முடியாது என்று நினைக்கிறேன்னால் பிரிவினை மக்களும் மக்களும் மோதிக்கொண்டது இது படுகொலை குஜராத்தில் இரண்டாயிரத்தி குஜராத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றது படுகொலை அரசு துணை நின்று நடத்திய படுகொலை சகித்து கொள்ள முடியாத ஒரு படுகொலை அது அந்த படுகொலை நடந்த சமயத்தில் ஆட்சியில் பங்கேற்றிருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியிடம் செய்தியாளர்கள் குஜராத் கலவரத்தை பற்றி கேட்டபோது என்ன கூறினார் தெரியுமா அது அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு மூவாயிரம் இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்பட்டது உங்களுக்கு அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று அதை புறந்தள்ளிவிட்டு போகக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி என்ன ஒரே ஒரு காரணம் மத்திய அமைச்சரவில் பங்கெடுக்க வேண்டும் இதை தவிர வேறு ஏதாவது இருக்கிறதா இன்று சிறுபான்மை காவலர் வேடம் போடும் வைகோ பாராளுமன்றத்தில் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பது தெரியுமா இந்த வாஜ்பாய் அரசையும் மோடி அரசையும் ஆதரித்தது பிஜேபி கூட ஒரு கட்டத்தில் மோடியை நீக்கணும் சொன்னபோது அது தவறல்ல என்று பாராளுமன்றத்தில் முழங்கியவர் தான் இந்த வைகோ இதெல்லாம் மறந்துவிடக்கூடாது அப்படி இருக்கும்போது நீங்களே இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க அதிமுக மட்டும் மேல மட்டும் ஏன் குற்றம் சுமத்துறீங்க சரிங்க பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தபோது அதிமுக அப்படி என்ன இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்து விட்டது நல்லா பலருக்கு வெளியே தெரியாத விஷயம் ஒன்றை சொல்கிறேன் இப்போது நீலகிரி தொகுதியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு டாக்டர் எல் முருகன் அவர்கள் அப்போது தமிழக பிஜேபியின் தலைவராக இருந்தார் அப்போது இன்று திமுக ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் குரூப்பு ஒரு முருக கடவுளை பற்றி ஒரு வீடியோ போடுறாங்க சஷ்டி கவசத்தில் எடுத்து அதை பற்றி வீடியோ போடுறோன்னு போட்டு அதில் கொச்சையாக பேசியிருந்தாங்க அது தமிழகம் முழுக்க ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி என்னங்க இவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லும்போது அந்த கடவுள் முருகனை எம்பெருமான் முருகனை அறுபடை வீடு முருகனை அவமானப்படுத்தியதை கண்டித்து இந்த முருகன் போராட்டம் நடத்தியதுன்னு ஒரு எல் முருகன் அவர்கள் டாக்டர் முருகன் அவர்கள் போராட்டத்தில் நடத்தினார் அதை எப்படி நடத்தினார்னா நான் ரத யாத்திரை போகிறேன்ட்டு நடத்தினார் முருகனுக்கு வேல் யாத்திரை பண்ணிக்கணும் வேல் யாத்திரை நடத்துகிறேன்னு போனார் இவங்க ரத யாத்திரை நடத்தி நாடு என்னாச்சுன்றதை பார்த்துருக்கோம் யாத்திரைனாலே பஞ்சாயத்து தான் ஏன்னா யாத்திரைனா இப்படி பயணம் பண்ணுவீங்க இல்லையா அந்த பயணம் எங்கே பண்ணுவாங்கன்னா கரெக்டாக முஸ்லீம் தான் பண்ணுவாங்க இதுதான் இங்கே வழக்கம் இவங்களாம் முஸ்லீம் இருக்கிற இடத்துல போகிறது அதுவும் குறிப்பாக நான் வளந்தியல்லாம் பார்த்துருக்கேன் எனது நண்பர் அங்கே ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கார் அப்போது இது மாதிரி போனப்போ ஊரில் போவாங்க கரெக்டாக மசூதி வாசலில் பத்து நிமிஷம் உட்காந்துருவாங்க ரோட்டில் உட்காந்துட்டு டம்மு டம்மு டம்முன்னு அடிப்பாங்க ப்ரொவோக் பண்ணுறது இது புரியுதுங்களா அப்போ அதில் அந்த கூட்டத்தில் எவனாவது ஒருத்தன்ட்டு கல் விட்டு மசூதி மசூதியில் யாருமே கட்டுப்படுத்த முடியாதுக்கப்புறம் ஸோ டாக்டர் எல் முருகன் அவர்கள் தமிழகத்தில் வேல் யாத்திரை என்று தொடங்கினான் தொடங்கி அவங்க ரூட்டு பர்மிஷன் கேட்பாங்களா வேலையாத்திர போகிறதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க பர்மிஷன் கேட்ட அத்தனை இடமும் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி குறிப்பாக மசூதி இருக்க பகுதியாக பார்த்து பர்மிஷன் கேட்குறாங்க அப்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் நண்பர்களே உங்களுக்கு நினைவிருக்கும் அப்போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பிஜேபியின் தயவில் இருந்த ஆட்சி கொஞ்சம் அசந்தானா பிளக பிடிங்கி மெஜாரிட்டி ஆட்சியே இருபது முப்பது எம்எல்ஏ தூக்கிட்டு போய் ரிசார்ட்டில் வச்சு ஆட்சியை கவுக்குறவங்க கிட்டத்தட்ட ஒரு தள்ளாடி கொண்டிருந்த ஆட்சி எவ்வளோ ஈஸியாக கவுத்துருக்க முடியும் அன்னைக்கு இந்த வேலை யாத்திரைக்கு பர்மிஷன் கேட்குறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அப்போது தான் முதல்வராக இருக்கிறார் காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்குற உளவுத்துறை அதிகாரி இதெல்லாம் எனக்கு பர்சனலாக தெரியும் அதனால் நான் உறுதியோடு இந்த தகவல்களை பகிர்கிறேன் காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்குறா அது நம்ம தமிழ்நாட்டு அதிகாரிங்களில் சார் இது பர்மிஷன் கொடுத்தா அவ்வளோதான் சார் கண்டிப்பாக கலவரம் நடக்கும் சார் இப்போ என்னங்க பண்ணுறது அவருக்கு அவரோட நெருக்கடி இருக்குல்ல சார் கேட்குறாங்க அப்படின் சார் கொடுத்தீங்கன்னா கலவரம் சார் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லிட்டுருக்குறாங்க உளவுத்துறையிலேருந்து சொல்லிடுறாங்க சொன்னதும் டெல்லியிலேருந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் அண்டு பிஜேபிலேருந்து ஒரு பிரதிநிதிகள் வர்றாங்க நீங்கள் வேலையாத்திரைக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன தருமா சொன்னார் சார் என் பேர் என்ன தெரியுங்களா என் பேரே பழனிசாமி அதுவே முருகன் பேர் இங்கே உள்ள பாருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அவர் உள்ளே ஒரு சின்ன கோவில் மாதிரி வச்சுருந்த பொழுது அம்மா கூட உள்ள கோவில் வைக்கல நான் கோயில் வச்சிருக்கேன் தினமும் அதை கும்பிட்டுட்டு தான் அந்த சேரில் உட்காருவேன் நானே பயங்கர கடவுள் பக்தேன் உங்களுக்கு எது கேட்டிங்கனாலும் செஞ்சு தரேன் இது மட்டும் கேட்காதீங்க அப்படின்னார் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்போ தான் நம்மளை கட்சியில் சேர்ற சேர்ந்த தருணம் ஸோ உங்கள் அதிகாரிங்கிட்டே சொல்லிடுறாருங்க பாருங்கள் சுத்தமாக பர்மிஷன் கொடுக்காமலாம் இருக்க முடியாது கொடுத்தாலும் நீங்கள் கலவரம் ஆகும்னு சொல்கிறீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது எல்லோரும் சேர்ந்து சார் கொஞ்ச தூரம் பர்மிஷன் கொடுத்து அரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அந்த பிஜேபியின் டாக்டர் முருகன் அவர்களின் வேல் யாத்திரையோட நோக்கம் என்னென்னா திருத்தணியில் கிளம்பி திருச்செந்தூரில் முடிவது அது அவங்களோட விஷ என்ன என்னன்றதை பாருங்கள் அந்த வேலையாத்திரை முடியுது இல்லை எந்த தேதியில் முடியுது தெரியுமா ஆறு டிசம்பர் எந்த தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தேதி ஸோ அதுதான் திருச்செந்தூரில் ஃபைனல் ஸோ இங்கே திருத்தணியில் தான் ஆரம்பித்தாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறாங்க அரசு என்ன பண்ணுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அரசு வேலையாத்திரை தொடங்குறத திருவள்ளூரில் திருவள்ளூர் பார்ட்ரில் வச்சு அரசு பண்ணுவாங்க திருவள்ளூர் பார்டரில் வச்சு அரெஸ்ட் பண்ணி அந்த பார்ட்ருலேயே ஒரு படத்தில் தங்க வைப்பாங்க தங்க வச்சுட்டு சாயங்காலம் விட்டுருவாங்க விட்ட உடனே அவர் முருகனும் போயிட்டு சாஃப்ட் கேம்ஸில் ஒரு வீடு இருக்குது சாஃப்கேம்ஸ் வில்லேஜில் வீட்டுக்கு வந்துடுவார் அங்கே அது அது அந்த வீட்டிலே ஒரு வேல் யாத்திரை போட்ட வேன்லாம் நிற்கும் வந்துடுவாங்களா மூணு நாள் கழிச்சு அடுத்த பாயிண்ட்லேருந்து யாத்திரை திருவள்ளூர் அடுத்து என்ன செங்கல்பட்டு தாண்டி ஏதாவது ஒரு மாவட்டத்துலேருந்து கிளம்புவாங்க அந்த யாத்திரை அங்கேருந்து போய் அந்த டிஸ்ட்ரிக்ட் பார்டரு இருக்குல்ல அங்கே வச்சு அரெஸ்ட் பண்ணி திருப்பி கல்யாணப்படத்தில் வச்சிருவாங்க அண்ணாமலைலாம் ஒரு முறை திருத்தணியில் செங்கல்பட்டியில் கைதானதாக நினைவு எனக்கு இப்படி இந்த யாத்திரை போய் 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 அந்த டிசம்பர் ஆறு திருச்செந்தூரில் முடிய வேண்டிய யாத்திரை என்று சொன்னேன் அல்லவா அங்கே பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்கு பிஜேபி ஏற்பாடு செய்திருந்தது திருச்செந்தூரில் யார் திரும்ப சிறப்பு விருந்தினர் அந்த வேலை யாத்திரையின் இறுதி நிகழ்ச்சிக்கு அப்போது மத்திய பிரதேச முதல்வராக இருந்த திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களை விருந்தினராக அழைத்து அந்த ஆறு டிசம்பர் அன்று அந்த வேலை யாத்திரையை முடிக்கணும்னு பிளான் போட்டிருந்தாங்க இப்போது இங்கே ஒரு எடப்பாடி பன்னிஷாமி என்ன சொன்னார் தெரியுமா ஆறு டிசம்பர் பர்மிஷன் கொடுக்க முடியாது வேறு தேதியில் வச்சுங்கன்னு சொன்னால் ஏழு டிசம்பர் நடக்குது ஸோ இப்படி டிஸ்ட்ரிக்டில் நகர்த்தி 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 தூத்துக்குடி போயிடுச்சுங்க திருச்செந்தூரில் அந்த ஏழு டிசம்பர் அன்னைக்கு மத்திய பிரதேச முதல்வர் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டம் இவங்க பிஜேபி பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்னு பண்ணியிருந்தாங்க ஏன்னா அதுக்கு தானே மத்திய பிரதேசத்தில் சீஃப் வர ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் இப்படி பண்ணி பண்ணி தூத்துக்குடியில் அந்த கூட்டம் நடக்குதில் இறுதி வேல் யாத்திரை அன்றைக்கி காலையிலேருந்து காவி துண்டு போட்டு தூத்துக்குடியில் எவன் வந்தாலும் அரஸ்ட்டு ஒருத்தரை உள்ளே உள்ள விடல இவங்க ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி மேடகடெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்கன்னா முந்நூறு பேர் கூட அந்த கூட்டத்தில் இல்லைங்க இங்கேருந்து மத்திய பிரதேசத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டரை கூட்டிகிட்டு வந்து மொத்த கூட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு பேர் அப்புறம் இவர் எடப்பாடி பழனிசாமியை ரோட்டில் முந்நூறு பேரோட சீஃப் மினிஸ்டர் உட்காந்து அசிங்கமாக இருக்கும் ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி கொடுங்கன்னா அரங்கத்தில் அந்த கூட்டம் நடந்தது இது போல எந்த விதத்தில் அவர்கள் இஸ்லாமியர்களை காவு கொடுத்து விட்டார்கள் இந்த விஷயத்தில் நான் திமுகவும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படிலாம் கூட்டணிக்காக இஸ்லாமியர்களை காவு மாட்டாங்க அதிமுகவும் சரி நிச்சயமாக காவு கொடுக்காது இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டும் இப்போது இந்த பிரதமர் வேட்பாளர் இல்லை இந்த கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் இல்லை அந்த கூட்டியில் பிரதமர் வேட்பாளர் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள்லாம் வருகிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்து நாளேட்டுக்கு அளித்திருந்த ஒரு நேர்காணலில் சமீபத்தில் தேர்தலை ஒட்டி அளித்திருந்த நேர்காணலில் தேசிய கட்சிகளோடு எதற்கு கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாரு எங்களை மக்களவை உறுப்பினர்களாக எம்பிக்களாக தேர்ந்தெடுங்கள் பாராளுமன்றத்தில் தமிழகத்துக்கு என்ன வேணுன்றதை நாங்கள் போய் பேசுகிறோம் தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைப்பது தமிழக நலனுக்கே எதிரானதுன்றார் அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்கிறார் நமக்கும் கர்நாடகாவுக்கும் வாய்க்கால் தகராறு இருக்கிறது காவிரி நதி அங்கிருந்து தொடங்கும் நதி கர்நாடகா அணை கட்டி அதை உரிய நேரத்தில் மேட்டூருக்கு தண்ணீர் விடாத காரணத்தால் நமது பயிர்கள் வாடுகின்றன இது காலங்காலமாக முப்பது நாற்பது வருடங்களாக நமக்கும் அந்த மாநிலத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவில் சமீபத்தில் பெங்களூர் நகரத்திலேயே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டதை பார்த்தோம் கர்நாடக முதல்வரும் கர்நாடக துணை முதல்வர் திரு டி கே சிவகுமார் அவர்களும் தமிழகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் என்பதை வெளிப்படையாக மேடைகளில் நேர்காணல்களில் தெரிவிக்கிறார்கள் நாம் இதை ஏற்றுக்க முடியுமா உச்ச நீதிமன்றமே தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுங்கன்னு உத்தரவிட்ட பிறகும் உச்சநீதிமன்றம் சொன்னாலும் கொடுக்க மாட்டோன்றாங்க அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நமது நலனுக்காக நமது விவசாயிகளுக்காக நமது நீர் தேவைக்காக அவர்களது கர்நாடக கவுண்டர் பாட்டான கர்நாடக முதல்வரையோ கர்நாடக துணை முதல்வரையோ கண்டிப்பார்களா இப்போது அதிமுக காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்குது இப்போது அதிமுக காங்கிரஸை நீங்கள் தண்ணீர் திறந்து விடுங்கள் என்று வலியுறுத்த முடியுமா இல்லை காங்கிரஸ் கட்சியை தான் எடுத்துக்கங்களேன் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு டெல்லியில் ஆட்சியில் இருக்கிறது அந்த காங்கிரஸ் கட்சி கர்நாடக அரசை அழைத்து பாருங்க தனி தந்து விடுங்க தமிழர்கள் பாவம்னு சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க ஏன்னா கர்நாடகாலையும் காங்கிரஸ் இருக்கிறது இங்கேயும் காங்கிரஸ் இருக்கிறது என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சமாதானமாக போவாங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நமது உரிமைகள் என்ன ஆவது ஸோ இப்போ தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் அதிமுகவில் ஒரு முப்பது எம்பி ஜெயிச்சிடாங்க ஒரு வாதத்துக்கு வைப்போம் இவங்க என்ன பண்ணிட முடியும் இவங்கள இப்போ தேசிய கட்சி கூட கூட்டணி இல்லை பிரதமர் வேட்பாளர் இல்லை இவங்க என்ன பண்ணிட முடியும் இவங்களுக்கு முப்பது எம்பி கொடுத்த என்ன பிரயோஜனம் கடந்த காலத்தில் முப்பத்தி ஏழு எம்பிக்கள் கொடுத்தபோது என்ன செய்தார்கள் என்பதை திரும்பி பார்த்தால் நமக்கு அது புரியும் இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது தொகுதி புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்டு முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது அப்போதும் இதே நிலைமைதான் கர்நாடகா தண்ணீர் தரமாட்டேன் என்று கூறிவிட்டார்கள் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு வந்துவிட்டது அது வெளியிட்டால் வெளியிட்டால்தான் அதற்கு மரியாதை அண்ட் அதை அங்கீகரிக்க மறுக்கிறார்கள் அப்போ என்ன செய்ய முடியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முப்பத்தேழு எம்பிக்களும் இருபத்தி ரெண்டு நாட்கள் பாராளுமன்றத்தை முடக்கினார்கள் வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை தமிழகத்துக்கு தண்ணீர் தர வேண்டும் இதை ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் செய்ய முடிந்தது காங்கிரஸோடும் கூட்டணி இல்லை பிஜேபியோடும் கூட்டணி இல்லை எங்களுக்கு தமிழர்களோடு கூட்டணி தமிழ்நாட்டோடு கூட்டணி தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் கேட்போம் ஆனால் இப்போ திமுக காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிறது இப்போதுதான் இந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு தான் கர்நாடக முதல்வர் திரு சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமார் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது நாங்கள் தமிழக முதல்வரோ தமிழக அமைச்சர்களோ ஒரு முறை கண்டனம் தெரிவித்தார்களா ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டோம்னு அவங்க ரெண்டு பேரும் சொன்ன உடனே கண்டனம் எழுந்தது அதிமுகவிடமிருந்து ஒன்றாயிற்றா மேகதாது அணை அவர்கள் அவர்களின் தேவைக்காக நாங்கள் ஆற்று கொடுக்க நதி கட்டியே என்கிறார்கள் மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகத் தமிழகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்பதை கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் வாக்குறுதியாக வைத்திருந்தது காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் வாக்குறுதியாக வைத்திருந்தது சித்தாராமையா அவர்கள் சமீபத்தில் பேசிய போது மேகதாதுவில் அணை கட்டியே தீருவோம் என்று சொல்கிறார்கள் இப்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக என்ன நிலைப்பாட்டை எடுக்க முடியும் இந்த சிக்கல் இருக்குல்ல ஸோ இப்போ கிளியரா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கதான் நான் பார்க்குறேன் அது இந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலில் இப்போ அதிமுக நாங்கள் தமிழர் மற்றும் தமிழர் சார்ந்த நலன் சார்ந்து தான் நாங்கள் இயங்குவோம் தமிழகத்தின் நலன் தான் எங்களுக்கு முக்கியம் தேசிய கட்சிகள் எங்களுக்கு முக்கியம் அல்ல பிரதமராக யார் வந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வந்தாலும் தமிழர்கள் உரிமைக்காக நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசுவோம்னு சொல்கிறாங்க இது நம் நலன் சார்ந்த ஒரு நிலைப்பாடாக இருக்கிறதா இல்லையா மேகதாதுவில் அணை கட்ட விடமாட்டோம் என்று இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே கர்நாடகாவில் நாங்கள் கட்டுவோம் சொல்கிறாங்க இவர்களிடம் என்ன பதில் இருக்கிறது ஆச்சுங்களா ஏன் இந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது இல்லை கடந்த ஐந்து ஆண்டுகளில் இவர்கள் இருந்தார்களே என்னென்ன வாக்குறுதிகளை அளித்தார்கள் நீட்டுத் தேர்வு முதல்ல வந்தவனே ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க செய்தார்களா ஆனால் க அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு பள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு என்பது தானே நமது தமிழக மாணவர்களை நீட் தேர்வு எழுதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுப்பி வருகிறது அதற்கு பதிலாக இது ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் இல்லைங்களா அதுக்கு பதிலாக மாணவி அணித்தான் அழுகுறதுனால யாருக்காவது புரோஜனம் இருக்கா அப்போ இப்படி பேசி நீங்கள் ஏமாற்ற தானே செய்கிறீங்க அது மட்டுமல்லாமல் இப்போது நான் பட்டியலிட்டு இந்த அவலங்கள் அப்படியே கண்டு கொள்ளாமல் விட்டுவிடலாமா இது நமக்கு ஆபத்தா இல்லையா இந்த இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரிப்பது தான் சரி என்ற நிலைப்பாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் இப்போது இருபத்தி ஆறில் என்ன நிலைப்பாடுன்ற உங்கள் கேள்வி வரும் அது இருபத்தாறில் பார்ப்போம் இப்போ என்ன அவசரம் ஓ எப்போதுமே ஒரே நிலைப்பாடு இருக்க முடியாது இருக்கவும் கூடாது ஒவ்வொரு தேர்தலையும் அந்தந்த கலச்சூழ்நிலையை பொறுத்து தான் நான் முடிவெடுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏன் அதிமுகவுக்கு எதிர் நிலைப்பாடு மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் மேலும் அவர்கள் பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கிறார்கள் இன்னைக்கு பிஜேபியோடு கூட்டணியில் இல்ல ஆதரவு தர்றோம் நாளைக்கு பிஜேபியோட கூட்டணியில் போயிட்டாங்கன்னா ஆதரவை விலக்கிக் கொள்வோம் அவ்வளவுதான் இதுல என்ன சந்தேகம் இருக்கு ஒருவேளை நிச்சயம் நடக்காது என்று நான் நம்புகிறேன் ஒருவேளை பிஜேபிக்கு வெளியில் இருந்த ஆதரவு உள்ளிருந்த ஆதரவு என்று ஏதாவது நிலைப்பாடு எடுத்தால் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிப்பார்கள் என்பது நம்மை விட அதிமுக தலைவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களது இன்றைய இலக்கு இருபத்தி நாலில் வெற்றி பெறுவதோடு அல்லாமல் இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது அப்படி இருக்கையில் நடுவில் பிஜேபிக்கு ஆதரவு என்பது தற்கொலைக்கு சமம் என்பதை அதிமுக தலைவர்கள் உணர்ந்துதான் பிஜேபி கூட்டணியை முறித்திருக்கிறார்கள் என்பது சற்று யோசித்து பார்த்தால் மிக எளிதாக புரியும் ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனது நிலைப்பாடு எனது முடிவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிப்பது மட்டும்தான் மற்ற மாநிலங்கள் எல்லாவற்றையும் விட தமிழ் சமூகம் தமிழ் மாநிலம் தமிழர்கள் அறிவானவர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மற்ற மாநிலங்கள்லாம் ஏன் என்ன காரணம்னா நீங்கள் வட இந்தியாவிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுக்கு மனிதர்களை விட பசு முக்கியம் உங்களுக்கு தெரியும் மனிதர்களை விட விலங்குகள் அவர்களுக்கும் முக்கியம் நாம் விலங்குகளை நேசிக்கிறோம் இருந்தாலும் விலங்குகளாக மனிதர்களா என்றால் நாம் மனிதர்களை தான் தேர்ந்தெடுப்போம் ஆச்சுங்களா இது போக ரொம்ப பெருமையாகவே நம்ம எல்லாருமே சொல்லிக்கலாம் இந்த கீழடி நாகரிகம் தொடர்பான ஆய்வுகள் வந்திருக்கிறது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால் எடுத்தறிவு பெற்ற ஒரு இனம் தமிழினம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்போ அவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற ஒரு இனம் தனக்கு எது நன்மை என்பதை உணர்ந்து புரிந்து கொண்டு நல்ல முடிவை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் இவங்களை இந்த மக்களை மட்டும் பல அரசியல்வாதிகள் நினச்சிட்ருக்காங்க குறிப்பாக இந்த அஞ்சு வருஷம் தோதி பக்கமே பார்க்காம இன்னைக்கு போயிட்டு நான் கரெக்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாக்கு கேட்குறேன் இந்த வாக்கு வேட்பாளர்களை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது என்னென்னா நம்ம ஜனங்க அவங்களால சண்டை போட முடியாது பேச முடியாது ஓ ரோட்டில் எல்லாராலையும் இறங்கி போராட முடியாது ஆனால் சிந்தித்து சரியான முடிவை எடுக்கக்கூடிய வல்லமையும் அறிவும் ஆற்றலும் உள்ளவர்கள் தமிழர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த அடிப்படையில் தான் என்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டேன் மக்களும் தமிழர்களும் நமது தமிழ் சகோதரர்களும் தமிழார்ந்த இந்த சமூகமும் நல்ல முடிவை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் இது என்னுடைய நிலைப்பாடு இதை விளக்குவதற்காகத்தான் இந்த வீடியோ நன்றி